نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وإن خير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار سرو بغلم بغلشيم எல்லாம் வல்ல அல்லாஹுக்கு சுப்ஹானஹு தஆலாவுக்கு சலாமும் சலவாத்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் சஹாபாக்கள் தாபீன்கள் தபஉ தாபீன்கள் நல்லோர்கள் எல்லோர் மீதும் என்றென்றும் எப்போதும் உண்டாகட்டுமாக. அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, சீதனத்தால் சீரழியும் நமது சமூகம் என்ற ஒரு கருப்பொருளிலே இன்றைய இந்த இஜ்திமாவினுடைய இரண்டாவது அமர்வு ஆக்கப்பட்டிருப்பதன் நோக்கம் என்னவென்றால், நம்முடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய இந்த மார்க்கத்துக்கு முரணான சீதன கொடுப்பொணவு கலந்த திருமண முறையை நீக்கி சமூகத்தில் உள்ள ஒவ்வொரு உறுப்பினர்களுக்கும் ஒரு நிம்மதி வழங்கப்பட வேண்டும் என்பதுதான் அதன் நோக்கம். இந்த தலைப்பு இங்கு தேர்ந்தெடுக்கப்பட வேண்டிய காரணம், இந்த சீதனம் தொட்டு கடுமையான கொடுமைகள் கடுமையான பாவங்கள் நம்முடைய சமுதாயத்தில் அரங்கேறிக் கொண்டிருக்கின்றன. அதை இனம் காண வேண்டும், அதை நம்முடைய சமுதாயத்தை விட்டு துரத்தி அடிக்க வேண்டும் என்பது இந்த தலைப்பு தேர்ந்தெடுக்கப்பட வேண்டிய ஒரு காரணியாகவும் இருக்கிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த தலைப்புக்குள்ளே நாங்கள் நுழைவதற்கு முன்னால், திருமணம் எவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு விடயம், திருமணம் பற்றி இஸ்லாம் என்ன சொல்கிறது என்பதை போன்ற ஒரு சில விஷயங்களை பார்த்துவிட்டு தொடர்ந்து சீதனத்தால் சீரழிவது எவ்வாறு எப்படி என்பதை நாங்கள் பார்ப்போம். அந்நிக்காஹும் மின் சுன்னதி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், திருமணம் என்பது என்னுடைய ஒரு வழிமுறை. ஃபமன் ரகிப அன் சுன்னதி ஃபலைஸ மின்னி, என்னுடைய வழிமுறையை யார் வெறுக்கிறாரோ அவர் என்னை சார்ந்தவர் அல்ல என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். يا معشر الشباب من استطاع منكم الباءة فليتزوج والي بسموகமே உங்களில் யாருக்கு திருமணம் முடிப்பதற்கான தேவை இருக்கறதோ, இந்த பாஅத் திருமணம் முடிப்பதற்கான தேவை இருக்கறதோ அவர் திருமணம் முடித்து கொள்ளட்டும். காரணம் தொடர்ந்து சொல்லி காட்டுகின்றார்கள், இந்த திருமணம் என்பது நம்முடைய பார்வையை தாழ்த்தக்கூடியது, வகபலில் பசர், பார்வையை தாழ்த்தக்கூடியது, தன்னுடைய கற்புக்கு அது ஒரு பாதுகாப்பானது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். கற்புக்கு அது ஒரு பாதுகாப்பு. எனவே இந்த பாஅத் என்பது திருமணம் முடிப்பதற்கான தேவையா சக்தியா என்ன, அந்த பாஅத் என்ன? சிலர் சொல்வார்கள், திருமணம் முடிப்பதற்கான அத்தனை வசதி வாய்ப்புகளும் அவரிடத்தில் இருந்தால், வீடு, தொழில், வருமானம், திருமணம் முடிப்பதற்கான தேவை, ஆண்மை, இவையெல்லாம் இருந்தால் பாஅத் என்பார்கள்.
அதுல வீடுகளும் இருக்க வேண்டும், காசு பணம் இருக்க வேண்டும், வருமானம் தொடர்ச்சியாக இருக்க வேண்டும் என்பது இந்த பாகத்துக்குள்ளே அடங்காது. முஸ்லிம் கிரந்தத்திலே பதிவாயிருக்கக்கூடியது ஹதீத், நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபையிலே ஒரு பெண்மணி வந்து, யா ரசூலல்லாஹ், என்னை உங்களுக்கு நான் அர்ப்பணம் செய்கிறேன் என்றார்கள். நபி அவர்களுக்கு மட்டும் ஒரு தனிப்பெருமை, ஏதாவது ஒரு மூமினான ஒரு பெண் தன்னை உங்களுக்கு அர்ப்பணம் செய்கிறேன் என்று வந்து நின்றுவிட்டால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பினால் அந்த பெண்ணை திருமணம் முடிக்கலாம், எந்த ஒலிகாரரும் தேவையில்லை. இது நபிக்கு மட்டுமுள்ள ஒரு சட்டம். ஆனால் அப்படி வந்த எந்த பெண்ணையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் முடிக்கவும் இல்லை. அந்த பெண்ணை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்துவிட்டு எந்த பதிலும் சொல்லவில்லை, மௌனமாகவே நின்று விட்டார்கள். அந்த பெண்ணும் அங்கிருந்து நகரவில்லை, அங்கேயே நிற்கின்றார்கள். அங்கிருந்து ஒரு நபித்தோழர் சொல்கின்றார்கள், யார சொல்லல்லா, உங்களுக்கு அந்த பெண் மீது எந்த தேவையும் இல்லை என்றால் நான் அந்த பெண்ணை திருமணம் முடிக்க தயார் அப்படின்னு சொன்னார்கள். அதனையே அந்த பெண் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறார். அந்த வார்த்தைக்கு அந்த பெண்மணி எந்த ஒரு மறுப்பும் செய்யவில்லை, மௌனமாகவே நின்றார்கள். மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சொல்லி காட்டினார்கள். ஒரு பெண் மௌனமாக இருப்பது சம்மதத்துக்கு அறிகுறி என்றார்கள். எனவே அந்த பெண் சம்மதித்து விட்டார்கள். மௌனம் காப்பதன் மூலம் அந்த பெண் சம்மதித்தும் விட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்ணுக்கு ஒலிகாரராக இருந்து திருமணம் முடிப்பதற்கான அத்தனை தகுதிகளையும் பெற்றிருக்கின்றார். அதனால் அந்த மாப்பிள்ளையிடம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கின்றார்கள், உங்களுக்கு இந்த பெண்ணை திருமணம் முடிப்பதற்கு மகராக கொடுக்கிறதுக்கு என்ன இருக்கிறது என்று கேட்டார்கள். நம்முடைய ஊரிலே ஒரு கல்யாணம் என்று வந்துவிட்டால் முதலிலே கேட்பது சீதனம் எவ்வளவு தருவீங்க என்று பெண் தரப்பில் கேட்பாங்க. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த மாப்பிள்ளைக்கிட்ட கேட்குறாங்க, பெண்ணுக்கு எவ்வளவு மகர் கொடுக்க போற அப்படிங்கிறாங்க. இஸ்லாமே சூரத்து நிசாவில் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுறாங்க, பெண்களுக்கு அவர்களுடைய மகர் தொகையை மனமுவர்ந்து கொடுத்து விடுங்க என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுறான். மகரை பெண்ணுக்கு கொடுத்து தான் கல்யாணம் முடிக்கணும். ஆக அந்த மகர் கொடுப்பதற்கு உன்னிடத்துல என்ன இருக்குது அப்படின்னு அந்த நபித்தோழரிடம் கேட்டபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அந்த நபித்தோழர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? என்னிடம் இருப்பது நான் கட்டி இருக்கக்கூடிய இந்த வேட்டி ஒன்றுதான், மேலு கூட ஒரு சட்டை இல்லை. இந்த வேட்டியை நான் உடுத்துக்கிட்டு அவக்கு எங்க கொடுக்கறது, அவக்கு கொடுத்தா நான் எதனா உடுக்கிறதுங்கிறாங்க. அதாவது மகரா கொடுக்கறதுக்கு இருக்கிறது ஒன்றுதான், கொடுத்தா எப்படிப்பா நான் இருக்க முடியும் அப்படி என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நபி அவர்களிடத்திலே சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நபித்தோழரிடத்திலே கேட்டார்கள், உன்னுடைய குடும்பத்தினரில் யாரிடமாவது போய் ஒரு இரும்பு மோதிரமாவது இருக்கிறதா என்று பார்த்து விட்டு வாருங்கள் என்றார்கள். அந்த நபித்தோழரும் ஒவ்வொரு வீடு வீடாக குடும்பத்திலே போய்விட்டார்கள். அந்த பெண் காத்துக்கொண்டே இருக்கின்றார்கள் என்றால் என்ன அர்த்தம்? ஒரு இரும்பு மோதிரமாக இருந்தாலும் மகராக ஏற்றுக்கொள்ள தயார் என்ற நிலை அந்த பெண்ணின் நிலை. மகரு நம்ம விரும்புற மாதிரியெல்லாம் கொடுக்க முடியாது, பெண்ணை ஏற்றுக்கொள்ளணும். பெண்களுக்கு உரிமை இருக்கிறது மகரை அதிகரித்து கேட்க. எனக்கு இது போதாது, எனக்கு இன்னொரு பாதி வளவு தேவை, 5 ஏக்கர் பூமி தேவைன்னு மகர் கேட்க முடியும். எனக்கு 10 பவுன்ல நகதாங்கன்னு மகர் கேட்க பெண்ணுக்கு உரிமை உண்டு. அப்ப அந்த பெண்ணு மௌனமா நிக்கிறதுனால அதை ஏத்துக்கிறாங்கன்ற அர்த்தம். ஆனா கொஞ்ச நேரம் கழித்து அந்த சஹாபி தெரிஞ்சவங்க வீட்டுக்கெல்லாம் போயிட்டு திரும்ப அந்த வந்து சபைக்கு சொல்றாங்க, யார சொல்லலாம், அது கூட கிடைக்கல எனக்கு அப்படிங்கிறாங்க. ஒரு இரும்பு மோதிரம் என்றால் எவ்வளவு இருக்கும்? ஒரு இரும்பு மோதிரம் எவ்வளவு இருக்கு சிந்திச்சு பாருங்க. நம்ம ஊர்ல இப்பய விலைக்கு ஒரு 20 ரூபா 30 ரூபாய்க்கும் 50 ரூபான்னு வைங்களேன், 50 ரூபாய்க்கு வாங்கலாம். மகரா கொடுக்க அந்த காசு கூட இல்லை. அப்ப நம்ம பாசையில சொல்றதுன்னா, எப்பா உனக்கு ஒரு இரும்பு மோதிரத்துக்கு வக்கு இல்லை, மேலுக்கு போறதுக்கு ஒரு சேட்டுக்கு வக்கு இல்லை, நீ என்னடா கல்யாணம் பண்ண போறன்னு நம்ம கேட்போம். ரசூலுல்லாஹ் பாத் உள்ளவர் திருமணம் முடிக்கட்டும் என்று சொன்னவங்க பாத்தி என்பது பொருளாதாரமாக இருந்திருந்தால் இரும்பு மோதிரத்துக்கே வழி இல்லைன்றவருக்கு என்ன கல்யாணம் என்று கேட்டிருப்பாங்களே, கேட்கல. எனவே பாத் அது இல்ல, திருமணம் முடிக்க தேவை. ஒரு ஆளுக்குள்ள வந்துட்டு அதுக்குண்டான சக்தி அவர்கிட்ட இருக்கின்ற, அவர் திருமணம் முடிப்பார். ரிசுக் அளிக்கிறவன் அல்லாஹ். வமா மின் தாப்பத்தின் ஃபில் அர்தி இல்லா அலல்லாஹ் யுர்ஸுகா, உலகத்தில் உள்ள ஒவ்வொரு உயிருக்கும் ரிசுக்கு பொறுப்பு அல்லாஹ் எடுத்துட்டான். இந்த தவக்கல் நம்மகிட்ட இல்லாம போகுது. நம்ம எல்லாரும் ஈமான் கொண்டிருக்கோம், 6 அம்சங்களை ஈமான் கொண்டிருக்கோம். ஆமன்து பில்லாஹி வ மலாயிக்கத்திஹி வ குதுபிஹி வ ருஸுலிஹி வல் யௌமில் ஆகிரி வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா. 6வது அம்சம் என்ன?
விதி நல்லது கெட்டது எல்லாமே அல்லாஹ்வுடைய நாட்டம் அப்படின்னு நம்புறோம். இதை ஈமான் கொண்டா தான் நம்ம மூமின். அப்படி ஈமான் கொண்டுட்டு மையத்து வீட்டுல போயிருந்த என்ன சொல்றோம் தெரியுமா, கொழும்புக்கு ஏத்தி இருக்கலாமே, ஒப்ரேஷன் பண்ணிருக்கலாமே என்கிறோம். இதுதான் நம்ம நடந்த விதிங்கிறது ஈமான் கொண்ட இலட்சணம். ஒரு மரத்தில் இருக்கிற பழுத்த இலை கீழே விழுறா இருந்தாலும் அல்லாஹ்வுடைய அனுமதி எல்லாம் விழாது என்று நம்ம நம்புறோமே, அது மரத்தில் இருக்கிற பழுத்த இலைக்கு மட்டும்தானா? ஒரு பையனிட்ட அம்மா சொல்றான், இந்த எள்ளையும் ஏழுக்கா பிரிக்கணும்டா, காக்காக்கும் கொடுத்து தின்னுடா அப்படின்னு. அதுக்கு அவன் என்ன பதிலிட்டான், அது எள்ளு இது வெட்டிசி, எள்ளை தான் ஏழுக்கா பிரிக்கணும். அப்படியாது மரத்தில் இருக்கிற பழுத்த இலை கீழே விழுறது மட்டும்தான் விதியா? அதுவே விதி என்றால் அதை விட எவ்வளவு இருக்குது. மையத்து வீட்டில் போய் இருந்துக்கிட்டு சொல்லுவோம், இந்த ஆளு மௌத்தா போய்த்தான், மூணு பொம்பளை பிள்ளை என்ன பாடுபாடுவாங்களோ, பாவி ரிசுக்கு பொறுப்பு அவர் கையில் கொடுத்து போட்டு நீ பார்த்துக்கிட்டீங்க. அப்படியா அல்லாஹ் ரிசுக்கு பொறுப்பை எடுத்துட்டான், அல்லாஹ் ரிசுக்கு பொறுப்பை எடுத்துட்டான், அந்த நம்பிக்கை நம்மகிட்ட இருக்கணும். அந்த நபி தோழர் அங்கேயே நிற்கிறாங்க, பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க அந்த நபி தோழர்கிட்டேப்பா, குர்ஆன்ல இருந்து உனக்கு எவ்வளவு பாடம் சொல்லு. அது நபி தோழர் சொல்ல, எனக்கு இன்னென்ன அத்தியாயத்தில் எவ்வளோ வசனம், இந்த அத்தியாயத்தில் எவ்வளோ வசனம், இந்த அத்தியாயத்தில் எவ்வளோ வசனம், எவ்வளோ பாடம் இருக்குது யார் சொல்லலாம். அந்த பெண்ணிட்ட கேட்குறாங்கம்மா, அவங்களுக்கு இவ்வளோ குர்ஆன் வசனம் பாடம் இருக்குதான், அதை கற்றுத்தாரதை மகரா ஏற்றுக்கிறியம்மா. அந்த பெண்ணு தலையாடுறாங்க, சரி நான் ஏற்றுக்கிறேன்னாங்க. அவனுக்கு கல்யாணம் முடிச்சு தந்துட்டேன், நான் கல்யாணம் முடிஞ்சு போச்சு, சபையிலேயே கல்யாணம் முடிஞ்சு போச்சு, மகர் கொடுக்கப்பட்டிருக்குது, ஒரு கற்பித்தல், மகர் என்ன ஒரு கற்பித்தல், கட்டின வேட்டியை மாத்திரத்துக்கு வேட்டி இல்லை, கல்யாணம் இருக்கிறாங்க. அதை செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நக்கல் பண்ணல, நையாண்டி பண்ணல, சேர்த்து விட்டாங்க. இதான் பாத். பாத் என்பதுக்கு வீடு இருக்கணும், காசு இருக்கணும், பணம் இருக்கணும்ன்றது இல்லை. அவன் வாட வீட்டில் வேணும்னா இருந்துட்டு போகலாம், எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க அவ்வளவு ரெண்டு பேர் சாப்பிட்டு போங்க, அவ்வளவுதான். அதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட ஒரு நபி தோழர் வந்து கேட்கிறாங்க, ஒரு கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை சொல்லித்தாங்க யா ரசூலுல்லாஹ்ன்றாங்க. நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஃபத்ஹிமஹா இதா தஈம், அவன் சாப்பிட்டா மனைவிக்கு சாப்பாடு கொடுக்கட்டேங்கிறாங்க. நீ என்ன சாப்பிட்டியோ அப்போ அவளுக்கும் சேர்த்து கொடுக்கு அப்படிங்கிறான். அப்போ சாப்பிட்டால் மனைவிக்கு சாப்பாடு, சாப்பாடுல வசதி இல்லாட்டி கடமை கிடையாது, ரெண்டு பேரும் பட்டணி வருங்க. அப்போ நீ சாப்பிட்டால் அவளுக்கு சாப்பாடு கொடு. ஒயக்ஸுஹா இதா கசவ், அவர் உணவு உடை எடுத்தால் அவளுக்கும் உடை கொடுக்கட்டும் அப்படிங்கிறாங்க. ஆனால் கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகளை பாருங்க, நம்ம ஆடை எடுத்துட்டோம்னா அவளுக்கும் சேர்த்து ஒன்று எடுத்துக்கிறோம், நம்ம சாப்பிட்டு அவளுக்கும் கொடுக்கறது, அப்ப அவ்வளவுதான். அப்ப இருக்கிற வருமானத்துல அவளையும் நம்மளை பாதியாக மாத்தி அமைச்சிட்டு வாழ்ந்துட்டு போகணும், அது வாடகை வீட்டுலயும் இருந்துட்டு போகலாம். இதான் பாத். இந்த பாத் இருந்தா கல்யாணம் முடிச்சுட்டு போங்க அப்படிங்கிறாங்க. அந்த பாத் இருக்குதா, கல்யாணம் முடிங்கிறாங்க. இந்த திருமணம், இந்த கல்யாணம்ங்கிறது எப்படி நடக்கணும் அப்படிங்கிறத முஸ்லீம் சமுதாயத்துக்கு சொல்ல வேண்டி இருக்குது. காரணம், அந்நிய கலாச்சாரங்களால் நம்முடைய கலாச்சாரம் மூடப்பட்டாச்சு, மூடப்பட்டாச்சு, இளமறையா போச்சு. எது இஸ்லாம்ங்கிறத கேட்டு எடுக்க வேண்டிய ஒரு நிலைமை நம்ம இஸ்லாமியர்களுக்கு இருக்குது. காரணம், அவ்வளவுக்கு அந்நிய சமுதாயத்தினுடைய கலாச்சாரங்கள் வந்துச்சு, உள்ளுக்குள்ள வந்தாச்சு, வந்து எது இஸ்லாம்னு தெரியல, எது இஸ்லாம்னு தெரியல. நம்ம முஸ்லீம்கள் பேசிக்கிறாங்க, அவருக்கு கல்யாணமாமே தாலி எத்தனை பவுன்னு கேட்குறாங்க. இந்த தாலிக்கும் இஸ்லாத்துக்கும் என்ன சம்பந்தம்? தாலி என்ன, என்ன தாலி என்ன, கூரை என்ன, கூரப்புடவை வேண்டிட்டீங்களா, கூரப்புடவைக்கும் இஸ்லாத்துக்கும் என்ன சம்பந்தம், தாலிக்கும் இஸ்லாத்துக்கும் என்ன சம்பந்தம்? தாலி பெண்ணுக்கு வேலிங்கிறது இந்துக்களுடைய ஒரு கலாச்சாரம், அது அவங்க மதம், அவங்க கலாச்சாரம். தாலிக்கும் இஸ்லாத்துக்கும் என்ன சம்பந்தங்கிறேன், எத்தனை மௌலைமார் இருக்கிறீங்க இந்த ஏறாவூரில், தாலிக்கு அரபில் என்ன சொல்லுங்க, தாலிக்கு அரபால் என்ன சம்பந்தமே இல்லாத விஷயங்கள். தாலி கூரை நாள் பார்க்கறது, ஏன்னா சகுனம் பார்க்கறது, நாள் பார்க்கறது, இதுக்கெல்லாம் இஸ்லாத்துக்கெல்லாம் சம்பந்தம் இருக்குதா? இல்லை. அப்ப அந்நிய கலாச்சாரங்கள் நிறைய வந்ததுனால நம்ம கலாச்சாரத்தை திரும்ப சொல்ல வேண்டி இருக்குது. கல்யாணத்தை பொறுத்த வரைக்கும் நல்லா புரிஞ்சுக்கோங்க, கல்யாணத்தை பொறுத்த வரைக்கும் பெண்ணுடைய சம்மதம் வேண்டும். சில சொல்லுவாங்க முஸ்லீம்கள்கிட்ட அப்படியெல்லாம் கிடையாது,
மாப்பிள்ள மாப்பிள்ள பொண்ணுட பாப்பா சொன்னதுதான் சட்டம். பெண்ணுக்கு அங்கே உரிமையெல்லாம் கிடையாது, அவங்க மூடி மறைச்சி வச்சுக்காங்க, அதெல்லாம் கிடையாது. யார் சொன்னது? அது இஸ்லாம் கிடையாது. ஒரு பெண்ணுடைய சம்மதம் கட்டாயம் வாங்கப்பட வேண்டும். பெண்ணிட விருப்பம் இல்லாமல் அங்கே கல்யாணம் கிடையாது. பெண்ணிட்ட விருப்பம் கேட்கணும், ஆனால் பெண்ணு மட்டும் விரும்பி கல்யாணம் நடக்காது. அவள் விரும்பினாலோட ஓடி போகிற கலாச்சாரம் இஸ்லாம் கிடையாது. பெண்ணுடைய சம்மதம் வேண்டும், பெண்ணுடைய சம்மதம் மட்டும் சம்மதமாக ஏற்றுக்கொள்ளப்படாது. காரணம், ஒரு பெண்ணால் எல்லாம் பார்க்க முடியாது. பெத்தவங்கள்லாம் சேர்ந்து பார்த்தே எத்தனை கல்யாணம் பிரிவில் கிடக்குது. பழையவங்க சொல்லுவாங்க, வெளியூர் அழகனை விட உள்ளூர் முடவன் தரம்ன்னு சொல்லுவாங்க. ஏன் சொல்றாங்க? வெளியூர் அழகனை விட உள்ளூர் முடவன் தரம்ன்னு ஏன் சொல்றாங்க தெரியுமா? உள்ளூர்ல இருக்கிறவனுடைய மனப்பாங்கு, அவனுடைய நடத்தைகள், அவன் எப்படிப்பட்டவன், என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறான், என்ன செய்தான் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். அவனோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் தெரியும், எப்படியான வேலை செஞ்சிட்டீங்கன்னு நமக்கு தெரியும். ஆனா வெளியூர்ல இருக்கிறவன் திடீரெண்டு வருவான், ஒரு மாசம் நம்ம ஊர்ல சும்மா அந்த மாதிரி ஒரு நல்லவனா வாழ்றது பெரிய விஷயமாங்கிறனா? நல்லவனா வாழ்றான், பெரிய விஷயமா? பெரிய விஷயம் இல்லையே, ஒண்ணும் கிடையாது. அப்ப வெளியூர்ல இருக்கிறவன் எப்படிப்பட்டவன்ங்கிறத பெத்தவங்க சேர்த்து பார்த்து, பாப்பா காக்கா எல்லாருமா பார்த்து நல்லவான்னு நம்பி கல்யாணம் முடிச்சு கொடுக்குறாங்க. பிறகு தெரியுது அவனுக்கு வேற வியாபாரம், ஆமாம், வேற வியாபாரம், வேற கள்ள கடத்தல். அப்படின்னு போன வாரம் என்னட்டு ஒரு கவுன்சிலிங் வந்துச்சு. ஒரு பொண்ணை மட்டும் கூட்டிட்டு வராங்க, கல்யாணம் முடிச்சு ஒரு நாலு அஞ்சு நாள் தான் வந்து வாழ்ந்திருக்கிறான். நல்லவன், நல்ல வியாபாரம் பண்ணிட்டு இருக்கான், நல்லவன் நினைச்சு தான் வாழ்ந்தாங்க. ஒரு டீ கடை, அவ்வளோதான், ஒரு டீ கடை, நல்லா இருக்கிறான், நான் பள்ளிக்கு போகிறான், தொழுகிறான், தொப்பி ஓட்டிக்கான், தாடி வச்சிக்கான், நல்லவன் நம்பி கல்யாணம் பண்ணான். கல்யாணம் முடிச்சு ஒரே வாரத்தில் அவனை போலீஸ் பிடிச்சி போகுது எவிடென்ஸுகளோட. வெளியில தான் தேயில கடை, வெளியில தான் ஹோட்டல் டீ கடை, ஆனால் அந்த கடை வருமானத்தை விட பெரிய ஒரு வருமானம் அந்த கடையால் அவனுக்கு வந்திருக்குது. வேற பொருட்கள் விற்றுக்கிட்டு இருந்திருக்கிறான், ஹெரோயின் வகைகள், போதை வஸ்து பாவனைகள், சில சில தூளாம், டேப்லெட்டாம், ஜெல்லாம், இதெல்லாம் விற்றுக்கிட்டு இருந்திக்கானான். இப்போ மாட்டிக்கிட்டார் உள்ளுக்கு. இப்போ இந்த பிள்ளைய விட சொல்லி இவன் தேவையில்லை, இப்படி கள்ளக்கடத்தை செய்யவன் தேவையில்லைன்ட்டு ஃபேமிலியில் ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. அந்த புள்ள முடியாது, நான் அவனை மனசால நினைச்சிட்டேன், என்னை தொட்டுட்டான் அவன், நான் எப்படி, நான் சாக போறேன்னு புள்ள சூசைட் மூட்டுக்கு போகுது. அதான் கவுன்சிலிங் கொண்டு வராங்க. பாருங்க, அவங்க பார்த்து கூட சிலதை முடிவெடுக்க முடியாது. பெண்கள் தானாக பார்த்து எடுப்பதை இஸ்லாம் அனுமதிக்கல. ஒரு ஆண் தன்னிச்சையாக முடிவெடுக்கலாம். ஒரு ஆண் கல்யாணம் பண்றதுக்கு அவன் உமா பாப்பா அனுமதியெல்லாம் தேவையில்லை. ஒரு பெண்ணு கல்யாணம் முடிக்கிறதாக இருந்தால் அந்த பெண்ணுடைய பொறுப்புதாரியின் அனுமதி தேவை, பாதுகாவலர் அனுமதி தேவை. பாப்பா இல்லாட்டி அந்த பிள்ளை யாருக்க பார்த்து கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்களோ அவங்க வரணும், அவங்களும் பார்க்கணும், முடிவெடுக்கணும். பெண்ணு மட்டும் முடிவெடுத்து கிடையாது, பெண்ணோடு சேர்ந்து பெண்ணுடைய ஒலிகாரர் முடிவெடுக்க வேண்டும். ஒலிகாரர் மட்டும் முடிவெடுத்து கல்யாணம் கிடையாது, ஒலிகாரரோடு சேர்ந்து பெண்ணும் தன்னுடைய சம்மதத்தை தெரிவிக்க வேண்டும். அதுக்கு என்ன ஆதாரம்? முஸ்லிம் கிரந்தத்தில் பதிவாயிருக்கக்கூடிய ஒரு ஹதீத். ஒரு பெண்மணி வந்து சொல்றாங்க, யார சொல்லல்லா, எனக்கு பாப்பா கல்யாணம் பண்ணி தந்துட்டாங்க, எனக்கு அவர்ல விருப்பம் இல்லை, இந்த கல்யாணம் செல்லுபடியாகுமான். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முடியாது, நீ விரும்பினா விட்டுட்டு போகலாம் என்றாங்க. அந்த பெண்மணி சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், ஒரு பெண்ணின் உரிமை என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு கேள்வி கேட்டேன், நான் அந்த மாப்பிள்ளையே வாழ்ந்துக்கிட்டு போறேன்றாங்க. அது அவங்களுடைய பெருந்தன்மை. அப்ப பெண்ணுக்கு உரிமை என்ன அப்படின்னா, நீங்க கல்யாணம் பண்ணி கொடுத்தா கூட செல்லுபடியாகாது. எனவே பெண்ணின் அனுமதி தேவை. இரண்டாவது, மகர் தொகை பேசி தீர்மானிக்கப்பட வேண்டும். மகர் தொகை பேசி தீர்மானிக்கணும். மகரங்கிறது நகையா இருக்கலாம், காசு பணமாக இருக்கலாம், பொருளா இருக்கலாம், அசையும் சொத்தாக இருக்கலாம், அசையாத சொத்தாக இருக்கலாம், கற்பித்தலாகவும் இருக்கலாம். சஹாபாக்கள் பேரிச்ச மர தோட்டத்தை மகராக கொடுத்திருக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கத்தை மகராக கொடுத்திருக்கிறாங்க. நபித்தோழர் ஒருவர் கற்பித்தலை மகராக கொடுத்திருக்கிறார். ஒரு சோடி செருப்பை கொடுத்து கூட திருமணம் நடந்ததாக ஹதீஸ்களில் நாங்கள் பார்க்கிறோம். எனவே மகரை மாப்பிள்ளை சொல்ல பெண் அங்கீகரிக்க வேண்டும்,
பெண் அதிகரித்து கேட்டால் மாப்பிள்ளை அதை கொடுத்தாக வேண்டும். இதான் மகர். நம்ம ஊர்ல மகருக்கு விலை வச்சிருக்கிறாங்க. ஒரு காலத்துல 101 ரூபாய், இப்ப 1001 ரூபாய். 101 ரூபாய் செருப்புக்கு விலை வச்ச மாதிரி வச்சிருப்பாங்கல்ல. 999 ரூபாய், 90 சாய். ஏன்டா 1000 ரூபாய் சொல்லண்டா, 1000 ரூபாய் சொல்லு. ஏன்னா செருப்புக்கு விலை வச்ச மாதிரி நம்ம ஊர் பெண்களுக்கு விலை வச்சிருக்கவானுங்க. 1001 ரூபாய், 101 ரூபாய். நான் நினைக்கிறேன் நோட்டு பறக்காம இருந்து 1 ரூபாய் நாணயத்தை மேல வச்சிருப்பான் போல இருக்க ஒருத்தன், அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிறாங்க. 101 ரூபாய் எங்க இருந்து கண்டுபிடிச்சானுங்க? அப்படி கிடையாது. மகர் என்பது பெண் அனுமதி அங்கீகரிக்கும் வரை பேசப்படும். பெண்ணு ஒகேஷன்னா சரி, அது காரியாக இருக்கலாம், காணியாக இருக்கலாம், நகையாக இருக்கலாம். நம்ம 600000 ரூபாய்க்கு நகை போறேன் எடுத்துக்கிறியா, சரி. அப்ப மகர் தொகை பேசி தீர்மானிக்கப்பட வேண்டும். அடுத்தது என்ன? குறைந்தபட்சம் 2 சாட்சிகள் இருக்க வேண்டும். குறைந்தபட்சம் 2 சாட்சிகள் கல்யாணத்துக்கு. அப்ப மாப்பிள்ளைய தள்ளி, மாப்பிள்ளட மாமனாரை தள்ளி, ஒலிகாரரை தள்ளி 2 சாட்சிகள் குறைந்தபட்சம். அதிகமா இருந்துட்டு போகலாம், அதுல ஒண்ணும் இல்லை. இப்ப நம்முடைய காவின் எல்லாம் கல்யாணம் எல்லாம் நிறைய பேரை கூட்டி வச்சு பந்தல் போட்டு கதிரை போட்டு ஆக்களை கூட்டி வச்சு கல்யாணம் நடக்குது. ஆனா கையெழுத்து போறதுக்கு 2 சாட்சி வச்சிருப்பாங்க. அந்த சாட்சியை ஊர்வலமையில் எப்படி எடுப்பாங்க தெரியுமா? நம்ம ஊருக்குள்ள குடி வழியெல்லாம் இருக்குது. குடி மறைக்கார், பள்ளி மறைக்கார் இருக்குது, குடி குடி இருக்கு. ஒவ்வொரு வழியிலையும் ஒவ்வொரு குடிக்கும் ஒரு மறைக்கார் இருக்கு. மூத்த நச்சி குடி, வெள்ளரசம் குடி, மாப்பிள்ளை குடி, இந்த குடி இருக்குது. அதெல்லாம் கிடையாது, மார்க்கத்தில் ஏற்றத்தாழ்வு எதுவுமே கிடையாது. பழங்காலத்திலிருந்து இருந்து வந்துச்சு, உங்களோட ஊரில் இருக்குதோ இல்லையோ தெரியாது. இல்லாட்டியும் மறைக்கார் இருக்கும். அந்த மறைக்காரில் அந்த 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 பெண்ணுடைய வம்சத்திலிருந்து ஒரு சாட்சி மறைக்கார், ஆண் வம்சத்திலிருந்து ஆண் குடியிலிருந்து பள்ளி மறைக்கார், இவங்க தான் வளமையா சாட்சிக்கு வர. இப்ப அது கொஞ்சம் குறைஞ்சி போச்சு. பெண்ட குடிக்கு மறைக்கார் பள்ளி மறைக்கார் தான் சாட்சி. ஆண்ட குடியில ஆண்ட பள்ளியிலிருந்து ஒரு மறைக்கார் சாட்சியாகும். ரெண்டும் ஒரு குடியாக இருந்தால் அந்த பள்ளி மறைக்காரோட சேர்த்து அந்த குடும்பத்தில் ஒரு ஆள் சாட்சியாக வருவார். இதுதான் சாட்சிக்காக வர்ற வளமை. தப்பும் கிடையாது, அப்படி இருந்துட்டு போங்க. ஆனா குறைந்தபட்சம் 2 சாட்சி, அது குடியில தான் எடுக்கணும், மறைக்காரு தான் வரணுங்கிறதெல்லாம் கிடையாது. ஆனா அந்த சாட்சி சொல்றவங்க சாட்சி சொல்ல தகுதியுள்ளவராக இருக்க வேண்டும். எப்படி சாட்சி சொல்றாரு இருக்கணும்? அந்த சாட்சி சொல்றவர் ஈமான் கொண்டவராக இருக்கணும். அது என்னது, முஸ்லிம் குடும்பத்தில் ஈமான் கொண்டாள் என்று சொல்றீங்களே நீங்க கேட்பீங்க. இப்ப அப்படித்தான் இருக்குது. நம்ம முஸ்லிம்களுக்குள்ளே ஈமான் பூர்த்தி ஆகாத எத்தனையோ கூட்டங்கள் இருக்குது. காக்கை குருவி எங்கள் ஜாதி நீள் கடலும் அலையும் எங்கள் கூட்டம் நோக்க நோக்க கேளி ராட்டம் எங்கு நோக்கியும் நாம் அன்று வேறில்லை. அத்வைதம் பேசுறவன் இருக்கிறான், எல்லாத்திலும் அவனும் என்கிறான், எல்லாமே அவன் என்கிறான், எல்லாமாக அவன் என்கிறான். அதுக்குள்ளேயே 3 கூட்டம் அத்வைதத்திலேயே. அத்வைதிகளாக இருக்கிறான், திக்ர் செஞ்சா மட்டும் போதும் தொழுக தேவையில்லைங்கிறான், அது ஒரு கூட்டம். அடங்கப்பட்டவர்களிடம் போய் நோய் நிவாரணம் தர்றான். ஏண்டா அவர் நோயையே அவருக்கு குணப்படுத்த முடியாம தானே மௌத்தா போனாரு, அவர்கிட்ட போய் உண்ட நோயை எப்படி கேட்பேன் நீ? அது கூட புரியாத சிலவர்கள் இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் எப்படி சாட்சி சொல்றது? அப்படி ஒரு கூட்டம். இனி கலர் கலர் தலப்பாக காட்டிக்கிட்டு அப்படி இன்னொரு கூட்டம். அப்ப இந்த கூட்டங்களை நம்பி எப்படி சாட்சி சொல்ல வைக்கிறது? அவன் கலிமா சொன்ன ஒரு மூமினாக இருக்க, குறிப்பாக தொழுகையுள்ளவனாக இருக்க வேண்டும். எவன் தொழலையா அவன் காவிராகித்தானே. அல் ஃபர்கு பைனல் அப்தி வல் குஃப்ரி தர்க்குஸ் ஸலா. குஃப்ருக்கும் ஈமானுக்கும் வித்தியாசம் தொழுகையை விடுறது. அப்ப தொழுகை இல்லாத எப்படி சாட்சி போடுவான், கையெழுத்து போடுவான்? முஸ்லிம் சாட்சி சொல்லணும். உங்க கல்யாணத்துக்கு சாட்சி சொல்ல வரவர் இஸ்லாம் உள்ளவராக, ஈமான் உள்ளவராக, முஸ்லிமாக இருக்க வேண்டும். அந்த பாட்டி இந்த பாட்டி அத்வைதம் மூளைக்கு படலாட்டி அது வயவு இந்த கூட்டத்தை எல்லாம் எடுக்காதீங்க. வழங்கிட்டா அவங்க மூளைய ஜட்ஜ்மெண்ட் பண்ண வச்சுட்டாங்கல்ல. இவங்கெல்லாம் இஸ்லாத்தை விட்டு எப்பவோ தூரமாயிட்டு இருக்கிறாங்க, ரொம்ப பெரிய வழிகேடுகள். அதை விட்டுட்டு குர்ஆன் ஹதீஸை பின்பற்றக்கூடியவர்கள் 5 நேரம் தொழக்கூடியவனாக அவன் இருக்க வேண்டும். அவன் தான் சாட்சி சொல்வான். 2 சாட்சி வந்தாச்சா அவ்வளவுதான் கல்யாணம். கல்யாணம் வீட்டுல காவின் எழுதுற இடத்து மௌலவிக்கு வேலை கிடையாது. காவின் எழுதுறதுக்கு லெப்ப சாப்பிடணும், மௌலவி வரணும், அல்வா தியாகோதனம் கிடையவே கிடையாது. பயான் ஒன்று பண்ணணும் இல்லவே இல்லை. எங்க இருக்கு சில சொல்ல மௌலவி நீங்க தான் பெறணும் நம்மளோட கல்யாணத்துக்கு பயான். கல்யாணம் பண்றதுக்கு பயான் என்னத்துக்கு? கல்யாணம் பண்றவன் பயான் கேட்கிற மூட்டிலேயே இருப்பா, விட்டா போதும் பண்ணிருப்பானே.
அங்க போய் பயம் பண்ணலாமா? இல்லப்பா, நம்மளா உருவாக்குறோம். கல்யாணத்துல பயானை நம்மளா உருவாக்குறோம். சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி வந்திருக்கிறவங்களுக்கு கல்யாணம் என்றால் இதுதான் என்று சொல்ல வேண்டிய ஒரு தேவை ஏற்பட்டு செய்தால், எப்பவாவது செய்தால் பரவாயில்ல, எப்பவுமே செஞ்சால் பிதுகத்தாயிரும். கல்யாணம் என்றாலே பயம்தான். இந்த ரெஜிஸ்டர் மாறிப்பீங்க, கல்யாணத்துக்கு பதிவு செய்யறவங்க அவங்களுக்கு தெரியும், கல்யாணத்தை பதிவு செய்யறதுக்கு மௌலவி தேவையில்லைன்னு தெரியும். அந்த ஃபார்ம்ல ஒரு கேள்வி இருக்குது, நிக்காக நடத்தியவர் மௌலவி தான் ஜெயம் வைக்கணும்னு கிடையாது, நிக்காக நடத்தியவர் ரெஜிஸ்டர் என்று எழுதலாம், அவர் பேரை போட்டு ஜெயம் வச்சாலே கல்யாணம் சரி. நாங்கள் அப்படி நடத்தி இருக்கிறோம் கிடையாது. மௌலவி தேவையில்லை, ரெண்டு சாட்சி, ஒலிகாரர், மாப்பிள்ள. ஈஜாப் கபில், ஈஜாப் கபில் என்றால் என்ன? ஒப்புவித்தல், ஒப்படுத்தல். ஒப்புவித்தல், ஒப்படுத்தல், என்ன ஒப்புவித்தல், ஒப்படுத்தல்? அந்த மணமகன், மணமகனுக்கிட்ட மகளை ஒப்புவிப்பார் மாமனார், இவ்வளவு மகளை பெற்று என்னுடைய மகளை உங்களுக்கு நான் திருமணம் முடித்து தருகிறேன் என்று ஒப்புவிப்பார். மாப்பிள்ள, உங்க மகளை நான் மனைவியாக ஏத்துக்கிறேன் அப்படி என்று ஏத்துக்குவார். இது கபூல், அது ஈஜாப். இது நடந்தா கல்யாணம் சரி. இதை ரெண்டு சாட்சிகள் கேட்டுக்கிட்டு இருந்தா சரி. அப்ப இது எந்த பாசையில நடக்கணும்? சாபி மதுஹபு சட்டம் என்ன? சாட்சியாளராக இருக்கக்கூடியவர்கள் என்ன பாச பேசுறாங்களோ அந்த பாசையில தான் ஈஜாப் கபுல் நடக்கணுமா? இந்த மாப்பிள்ளைக்கும் அரபு தெரியாது, மாமனாருக்கும் அரபு தெரியாது, சாட்சி சொல்ற மறைக்காரமாருக்கும் அரபு தெரியாது, கல்யாண வீட்டில் இருக்கிறார்களுக்கும் அரபு தெரியாது. மௌலவி அரபுல சொல்லி கொடுப்பார் இவ்வளவு மகரை பெற்று. அதான் டைமா, அதானா? மாப்பிள்ள வந்து என்ன செய்வார்? மாப்பிள்ளைக்கு மாமா மௌலவி சொல்லிக் கொடுப்பார், உங்களுக்கு சவ்வச்சுஹா, உங்களுக்கு நான் உங்களை கல்யாணம் முடிச்சுட்டு வந்துட்டேன் என்று சொல்லி போட்டு மாப்பிள்ளைக்கிட்ட சொல்லுவார், கபில் கபில் துஹா என்று சொல்லுங்க, கபில் து நிக்காஹா என்று சொல்லுங்க. அவர் கபில் து நிக்காஹாம்பான். இப்ப முதல் சின்னாரு கல்யாணத்தை ஏத்துக்கிட்டேன் மௌலவி, அவளை கல்யாணத்தை நான் இவளை மனைவியா ஏத்துக்கிட்டேன் முதல் சின்னாரு பே மௌலவி. அதுக்குத்தான் அவன் முதல் போய் நெத்தி முடிய பிடிச்சு மாப்பிள்ளைகிட்ட கொடுக்கான். இந்த ஆளுக்கு ஒன்னும் பழங்காம வேண்டி எடுத்துக்கிறான். அதை நம்ம பாசையில சொல்லணும், என்ன நடந்ததுன்னு நமக்கு விளங்கணும். இதை நான் உங்களுக்கு 50 ரூபாய்க்கு வித்துட்டேன், சரி நான் இதை 50 ரூபாய்க்கு வாங்கிட்டேன், அது வியாபாரம். நான் அரபுல இதை 50 ரூபாய்க்கு நான் உனக்கு வித்துட்டேன் என்று சொன்னா அவனுக்கு என்ன தெரியும்? ஆமீனம் பார், ஆமீனம். எங்க ஊர்ல ஒரு கல்யாணம் நடந்துச்சு, மாப்பிள்ள உட்கார்ந்துருக்கா, கபில் து நிக்காகா, கபில் து நிக்காகா, கபில் து நிக்காகான்னு சொல்லி கொடுத்தான். அவனும் கபில் து நிக்காகா, கபில் து நிக்காகா, கபில் து நிக்காகான்னு சொல்லி கொடுத்துட்டான். ஏற்றுக்கிட்டீரா தமிழ்ல பே, அதை மொழிபெயர்த்து ஏத்துக்கிட்டீரா? ஆம் என்றார். ஏத்துக்கிட்டீரா? என்னடா ரெண்டாவது தரம் கேட்கணும். ஆம் என்றார். ஏத்துக்கிட்டீரா? நான் தப்பா சொல்லிட்டோமா? இல்ல நான் ஆம் என்று சொல்லுடா, நான் சொல்லிக்கிட்டு இருந்த ரெண்டு தடவை, ஏன்டா திரும்ப கேக்குற? படுத்துவானுகள் இந்த காவின்ல போய் மௌலவிமார். ஒரு ஆம்புல ரொம்ப நடுங்கி போற இடம் கோட்டை விட, போலீஸ் விட, காவிங்கலரியில்தான். சில கொஞ்சமா ஒண்டுக்கு இருந்துட்டு வர்றவெல்லாம் இருக்கிறான் அந்த இடத்துல போய், அவ்வளவு பாடுபடுத்துவானு. காலம் அடிச்சிடுங்க, அது வெள்ளை முசல்லாவும் பிடிச்சு அப்படி இருங்க, இப்படி இருங்க. ஏண்டா இது? ஏ போய் இருந்து தமிழ்ல சொல்லுங்க, பாப்பா உன்னுடைய மகர் 6 லட்சம் மகர ஏற்று என்னுடைய மகளை உனக்கு நான் மனைவியாக தருகிறேன், அவரு என்ன மகளை நான் மனைவியா ஏத்துக்கிறேன், அவ்வளவுதான். இது ரெண்டு பேர் கேட்டிருந்தா சரி, இதான் சாவி மதுகாப்பு, சாவி மதுஹபு சட்டமா தான், இவ்வளவுதான் கல்யாணம். இதுக்கு மேல என்னெல்லாம் இருக்குதோ சிந்திச்சு பாருங்க, இதுக்கு மேல எவ்வளவு இருக்குது, இவ்வளவுதான் கல்யாணம். இப்ப போயிருக்கிற நமக்கு என்ன கடமை? துவா ஓதுறது. என்ன துவா? பாரக்கல்லாஹு லக்க வ பாரக அலைக்க வ ஜமஅ பைனகுமா ஃபில் கைர். பாரக்கல்லாஹு லக்க, அல்லாஹ் உனக்கு பறக்க செய்வானாக, உங்களை சூழவும் அல்லாஹ் பறக்க செய்வானாக, உங்கள் இரண்டு பேரையும் நல்லதில் ஒன்று சேர்ப்பானாக. முஸ்லிம் அகமதில் வரக்கூடிய ஹதீத் சோட்டா பாரக்கல்லாஹு லக்க, ஒரு அஸ்ஸலாமு அலைக்கும் மாதிரி பாரக்கல்லாஹு லக்க. இதை சொல்லிட்டு வருவோம். இதை சொல்றதுக்கு பெண் தரப்புல ஆண்கள் போய் நிக்கிறது இல்ல, அதுக்கு பெண்கள் போய் சொல்லுவாங்க. நீங்க மாப்பிள்ளைக்கு சொன்னா போதும்,
கல்யாண வீட்டில் பெண்கள் பக்கம் ஆண்களுக்கு எந்த வேலையும் கிடையாது, ஆண்கள் பக்கம் பெண்களுக்கு எந்த வேலையும் கிடையாது. இது கல்யாணத்தில் தான் நிறைய கல்யாணம் நிச்சயிக்கப்படுது. ஒரு கல்யாண வீட்டில் போய் நாலு கல்யாணம் நிச்சயிக்கப்படுறோம், அங்கே கனெக்ஷன் உண்டாகுது. ஏண்டா இது இப்படியெல்லாம் நடக்கும்? ஆண்கள் பக்கம் ஆண்களா பெண்கள் பக்கம் பெண்களா இருக்கணும், இதுதான் இந்த துவா, அவ்வளோதான். இனி மணமகனுடைய ஒரு கடமை என்ன? ஒலிமா கொடுப்பார். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுங்க, அவுலியும் போல உபிஷாத்தின், ஒரு ஆட்டை ஆதாரத்தை ஒலிமா கொடுத்துருங்கம்பாங்க, அவ்வளோதான். இதோட கல்யாணம் முடிஞ்சு போச்சு. மணமகன் மணமகளுடைய நெற்றி முடியை பிடிச்சி துவா ஓதி அடுத்து கொள்வார். அதை மௌலவி போய் பிடிச்சி கொடுங்க, எப்படி தொடுவார்ங்கிற நான் மௌலவி மௌலவி நெத்தியகம் முடியையும் தொடையில அந்த வளவுக்கையும் போகல, அது அவர் தொடையில. சில ஏரியாவில் மாமனார் பிடிச்சி கொடுப்பாங்க, அப்படியும் கிடையாது. மாமனார் எல்லாம் பிடிச்சி எடுக்கிறல, மாப்பிள்ளையே போய் நெத்தி முடியை பிடிச்சி துவா கேட்பார், அவ்வளவுதான் கல்யாணம். இந்த கல்யாணத்தில் கூரை தாலி செப்பு தட்டு பொட்டி மாத்துற பன்னீர் தொளிக்கிற கால் கழுவுற இந்த மதினிமார் நின்று சோடா பார்க்கிற ஆற கல்யாணம் பண்ணாண்டு அவனுக்கே டென்ஷன் ஆயிடும். அவ்வளோ மதினிமார் நின்று ஒவ்வொரு தீ மந்தி சோடா வரதுக்கு குடிங்க இழுங்க மச்சான் இழுங்க மச்சான் எதை இழுக்க, ரெண்டு மூணு சோடா போத்தல் இருந்தால் எதை இழுக்கு, சிந்திச்சு பாருங்க. அவங்க பொண்டாட்டியும் பழங்காது மதினியும் பழங்கா, எப்படி இன்னொரு பொம்பளை மாப்பிள்ளைகிட்ட போகுங்கிற, அதில் துறவுன சோடிச்சு வச்சுருவாங்க, கூட ரெண்டு பொம்பளை பிள்ளைகளுக்கு மலர் மாலைகள் அப்படியே மாற்றி கொடுத்து வச்சிருக்கு, இதை கட்டினத்தை அதை கட்டிருக்கலாம், அப்பவே டென்ஷன் ஆகிடுவாங்க, வாழ்க்கையில் சந்தோஷமே முடிஞ்சு போச்சு. பெண்களுக்கு ஆண்கள் பக்கம் வேலை கிடையாது, ஆண்களுக்கு பெண்கள் பக்கம் வேலை கிடையாது. இதில் ஃப்ரெண்ட்ஸ் மார் வேற போய் நின்று ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுப்பாங்க, பக்கத்தில் நின்று ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுக்காங்க, ஸ்மைல் ப்ளீஸ் என்பார் கமராமே. அவன் சிரிக்கிற மூட்லேயே இருப்பான், பொண்டாட்டி பக்கத்தில் கூட்டாளி, அழுகிற மூட்டில் இருக்கிறவன ஸ்மைல் ப்ளீஸ் என்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துடுவான். இதான் நடந்துக்கிட்டு இருக்கு, இதுக்கெல்லாம் சம்பந்தம் கிடையாது. இதில் முக்கியமான விஷயம் நம்ம எடுத்துக்கிட்ட விஷயம், இவ்வளவுதான் திருமணம் என்றால் இதுக்கு வெளியில் உள்ளதுதான் சீதனம். சீதனம் என்கிறதுக்கு என்ன அர்த்தம், சீதனம் எப்படி வந்தது, எந்த மதத்திலிருந்து வந்தது, புரியல? இந்துக்களை கேட்டா சொல்றாங்க அங்கேயும் சீதனம் இருக்குல்லங்கிறாங்க. இந்துக்களை கேட்டா அங்கேயும் சீதனம் இல்லை, மகர் மாதிரி ஒரு கொடுப்பனவு தான் அங்கே இருந்து இருக்கிறான். அவங்க பழைய கவிதைகள் சொல்லுது, அவங்களோட பாட்டுக்கள் சொல்லுது, அத்தை மகளான மகளை திருமணம் பேச உலகை விலை பேசுவான், மாமன் உலகை விலை பேசுவான் பாட்டு எழுதி வச்சுக்கான். அப்ப ஆறு மகள் கொடுக்குறான், மாமன் தான் அத்தை மகளை கல்யாணம் பண்றதுக்கு உலக விலை பேசுறானா, அப்ப மகள் தான் இருந்திருக்குது. சீதனம் எப்படி வந்துச்சுன்னு தெரியல. இந்த சீதனத்துக்கு அரபுல ஒரு வார்த்தை கூட இல்லைங்கிறதுதான் இஸ்லாத்தில் இது இல்லாம இடையில் வந்து ஓட்டப்பட்டது செருகப்பட்டதுங்கிறதுக்கு ஆதாரம். அரபுல சீதனத்துக்கு என்ன சொல்லுவாங்க, இல்ல அரபுல சீதனத்துக்கு ஒரு சொல் இல்ல, ஏன் இல்லன்னா இல்ல அதனால இல்ல. அதை விளங்கப்படுத்துறதுக்கு அரபுல சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா, அக்சுல் மஹர், மகருக்கு எதிரான ஒரு கொடுப்பனவு, அல்லது ரஷ்வத்து நிக்கா, திருமண லஞ்சம். சீதனத்துக்கு வச்ச பேர் என்ன, திருமண லஞ்சம். இந்த சீதனம் என்பது அன்புக்குரிய சகோதரர்களே எப்படி விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது, வெறும் கைகூலி சீதனம் என்ற பெயரில் வந்துச்சு. ஆரம்பத்தில் காசு மட்டும், மாப்பிள்ளைக்கு கை செலவுக்கு காசை கொடுக்கறது தான் சீதனமாக இருந்துச்சு. காலப்போக்கில் என்னெல்லாம் சீதனமாக வந்ததென்றால் வீடு சீதனம், வீடு சீதனம். இன்னைக்கு நம்ம ஏரியாவில் நம்முடைய கிழக்கு மாகாணத்தில் இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை என்னன்னு சொன்னால் வீடு கட்டுறது தான். சாதாரணமான விஷயமா ஒரு வீடு கட்டுறதுண்டா, வீடு கட்டுறதா சாதாரணமான விஷயம் இல்லை. அப்ப இந்த வீடு சீதனம், காசு சீதனம், தொழிற்செய்கிறதுக்கு ஒரு இடம் சீதனம், காணி கடரும், மாப்பிள்ளை போறதுக்கு ஒரு வாகனம் சீதனம், விளங்கிட்டா? இப்படி எல்லாத்தையும் கொடுத்து பெண்ணையும் கொடுக்குறாங்க. ஒரு புரோக்கர் விலை பேசிருக்கிறார், புரோக்கர் விலை பேசிருக்கிறார், 10 ஏக்கர் வயல் காணி தாரம், ஓடுறதுக்கு ஒரு மோட்டர் பைக்கில் தாரம்,
ஒரு கல்லு வீடு புதுசா கட்டின வீடு ஒன்று தாரம், கையில காசு ஒரு 5 லட்சம் ரூபாய் தாரம், பொண்ணு இருக்குது கல்யாணம் பண்ணுவோமான்னு பேசணும்னா இவ்வளவு தந்தா மாஷால்லா நல்ல இடம் தான். அப்போ பேசுவோமேன்றோன்னா இவன் சொன்ன, நான் புரோக்கர், அங்கே பெண் தரப்பிலையும் நான் போய் பேசணும். மாப்பிள்ளைக்கு என்ன சொல்லலன்னு கேட்டானே, அதுக்கு மாப்பிள்ளை சொல்லிக்கான், இவ்வளவு நீங்கள் தந்தா எனத்துக்கு எனக்கு தொழில், எனத்துக்கு தொழில், பூமியும் தந்து பூமிக்க போகிறதுக்கு பைக்கலும் தந்து முளநெல் வேண்ட காசும் தந்து பொண்ணையும் தந்தா தொழில் தானாக வந்திருக்குது, என்ன நீ தொழிலை திரும்ப கேட்குற, அதுதான் நடக்குது. ஒரு மாப்பிள்ளைக்கு குவாலிஃபிகேஷன் என்ன தெரியுமா, அவன் ஆம்பிளைங்கிறது தான், வேறு எதுவுமே கிடையாது. அவ்வளவுக்கு சோம்பறி ஆக்கினது இந்த சீதனன் தான். விலை போயிட்டு இருக்கிறாங்க, விலை போயிட்டு இருக்கிற ஆண் வேசைகள் சீதனம். அவ்வளோ பெரிய ஒரு மோசமான ஒரு செயல் நடந்துக்கிட்டு இருக்குது. ஒரு பெண்ணை பெற்றவன் எவ்வளவு அங்கலாய்க்கிறான், எவ்வளவு அழுகிறான், எவ்வளவு வேதனைப்படுகிறான். இந்த கல்யாணம் எங்கிறது இருக்குது இல்லை, குழந்தை பெறும் வரைக்கும் தான் சந்தோஷம். குழந்தை பெற்ற உடனேயே அவர் விஷயத்தில் அவர் ஓட வேணுமெங்கிறது அப்போதான் நிச்சயிக்கப்படுது. ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்தா போதும் தலையில் இடி உழுந்த மாதிரி ஆயிரும் அவருக்கு. சரி, கவுண்டிங் ஸ்டார்ட், ஓடணும், வீடு கட்டணும், உழைக்கணும். நம்மளோட ஆக்கள் பேசும்போது என்ன சொல்லுவாங்க, பொம்பளை பிள்ளைக்காரன் பாப்பா, குமருகாரன், ஏ குமருகாரன்டா என்ன, பொம்பளை பிள்ளைக்காரன்டா என்ன, அவ்வளவு பிரச்சனை அவருக்கு வெறுமண்டா அர்த்தம். பேசக்குள்ள அப்படி தானே பேசுகிறாங்க, ஒரு ஆளை பார்த்து பாவம் அனுதாபம் காட்டுங்க, அவன் குமருகாரன், பொம்பளை பிள்ளைக்காரன் ரெண்டா என்ன அர்த்தம், அவ்வளவுதான், பொம்பளை பிள்ளை பிறந்தா முடிச்சு. மீண்டும் ஜாஹிலியத்து காலம் உருவாகிட்டு பெண் பிள்ளைகள் பிறந்த செய்தி அவர்களிடத்தில் கேட்டால் முகம் கருத்து விடும் என்று அல்லாஹ் சொல்றானே, அந்த நிலைமை திரும்ப வந்தாச்சு. பொம்பளை பிள்ளை முடிஞ்சு, அவுட், ஓடணும், வெளிநாட்டுக்கு போறான். என்னெல்லாம் புராடு பண்ணலாமோ அந்த புராடெல்லாம் பண்றான், கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வைக்கிறான். வீடு கட்டணும்ங்கிறதுக்காக, காசு கொடுக்கணும்ங்கிறதுக்காக சீதனத்துக்கு காசி தேக்கிறாங்க. இதனால பிறந்து போன அந்த பெண் பிள்ளைகள் பாதிக்கப்படுது, கூட பிறந்த ஆண் பிள்ளைகள் பாதிக்கப்படுது. எவ்வளவு இழப்பு, எவ்வளவு சமூக கொடுமைகள், எவ்வளவு சமுதாய சீர்கேடுகள் இந்த சீதனத்தால் நடந்துகிட்டு இருக்குது. இது சின்ன விஷயம் இல்லை. அல்லாஹு தஆலா தீர்ப்பு நாளின் அதிபதி, நியாயமாக கேள்வி கணக்கெட்டு நியாயமாக தீர்ப்பு கொடுப்பான். நாட்டில் உள்ள அநேகமான தப்புகளுக்கு தவறுகளுக்கும் இந்த சீதனம் தான் அத்திவாரமாகும். சீதனம் கொடுக்கணும்ங்கிறதுக்காகத்தான் சிலர் நேர்மை தவறி தொழில் செய்ய தொடங்குறான். அவனுடைய நேர் வழியை விட்டு புரண்டு நின்று பார்க்கிறான், தப்பான முடிவுகளை எல்லாம் எடுக்கிறான், வாழ்க்கையில் கசப்பான விஷயங்களை எல்லாம் ருசிக்க தொடங்குறான். எதனால, இந்த சீதனத்தால். உங்களுக்கு தெரியும், வெளிநாட்டுக்கு வேலை வாய்ப்புக்கு நம்முடைய பெண்கள் ஹவுஸ்மேட்டா போறது எதுக்கு, சோட்டையா, நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். வெளிநாட்டுல ஹவுஸ்மேட் ஒன்று வேலைக்கு போகுதுண்டா, நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம், அவளுக்கு என்ன ஏசி வாழ்க்கை, வெளிநாட்டு வாழ்க்கை, ஃப்ளைட்ல போறாள், அவளுக்கு என்ன சொகுசு சாப்பாடு, ஆப்பிள் ஒரேஞ்ச், அவளுக்கு என்ன அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா. ஒரு ஹவுஸ்மேட் அங்க படுற பாடு தெரியுமா, ஒரு பெண் எங்கேயோ ஒருத்தி போய் நல்லா இருந்துட்டு வந்திருப்பாள், அந்த வெளிநாட்டில் போய் ஒரு பெண் படுற பாடு தெரியுமா, ஒரு வேலை செய்யக்கூடியவர்கள் எவ்வளவு கஷ்டப்படுறான்னு தெரியுமா. நம்ம ஊரில் இருந்துட்டு ரெண்டு பிள்ளை ஒரு புருஷனுக்கு சமைச்சு கொடுத்து இடுப்பு வலி தாங்க முடியாமல் அவள் படுத்துட்டு இருக்கிறான், அதுக்கு அவளுக்கு நேரம் இருக்குது. ஆனால் இந்த வெளிநாட்டுக்கு வேலைக்காக போகக்கூடியவங்க என்ன பாடுபடுத்தப்படுறாங்கன்னு நம்ம தெரியுமா. ஜன்னல் கம்பியை துடைக்க சொல்லுவான், கதவை துடைக்க சொல்லுவான், அந்த சுவரில் உள்ள சின்ன இடுக்குகளை துடைக்க சொல்லுவான், மாடிப்படி மாடிப்படியில கம்பியெல்லாம் திறக்க சொல்லுவான். சும்மா இருந்ததை பார்த்து அவனுக்கு பிடிக்காது, ஏன் சும்மா இருக்கிற, இந்த மாடிப்படியை தொடர், இந்த கம்பியை தொடர், ஃப்ரிட்ஜில் இருக்கிற சாமான்லாம் எடுத்து வச்சு கழுவு, திரும்ப சாமான்லாம் அடிச்சு வை, இந்த உடுப்பெல்லாம் கழுவு, கழுவினெல்லாம் ஐம்பண்ணு, பாத்திரங்களை எல்லாம் கழுவு, சம, இப்போ சும்மா இருக்கிறையா, காபட்டை எடுக்கும், காபட்டை கழுவணும், நிலத்தில் இருக்கிற காபட்டை கழுவணும். தூக்க முடியுமா அந்த பெண்ணால், தூங்க முடியுமா அந்த பெண்ணால. வேதனையான விஷயங்கள் வெளியில் சொல்ல முடியாமல் அவதிப்படுறாங்க நிறைய பேர்.
ஏன் வந்தோம் என்று அழுது புலம்புறாங்க. வீட்டுக்கு உட்கார்ந்து ஒரு காகிதம் எழுதக்கூட நேரம் இல்லாத ஒரு காலம் அந்த வெளிநாட்டு வாழ்க்கை காலம். இப்பெல்லாம் ஃபோனில் பேசி அனுப்புகிறாங்க, வசதிப்படும் போது ஒரு வார்த்தை பேசி வாட்ஸ்அப்பில் போட்டுறாங்க. ஆனால் ஆரம்ப காலங்களில் ஒரு கெசட் பேசி அனுப்புவாங்க, ஒரு மாதம் இங்கிருந்து ஒரு கெசட் போக, ஒரு மாதம் அங்கிருந்து ஒரு கெசட் வேற, போஸ்ட்மேனை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, மாதம் ஆகி போச்சு கடிதம் வரும் கெசட் வரும் என்று. அந்த கெசட்டு அப்பெல்லாம் போட்டு பார்த்தா தெரியும், பழைய வெளிநாட்டுக்கு போன உறவுக்காரர்களில் கெசட்டை கொஞ்சம் நிதானமாக சிந்திச்சு பாருங்க. அந்த கெசட்டில் நாலு வார்த்தை பேசிட்டு அதை ஓஃப் பண்ணியிருக்கும், மீண்டும் கட்டை நசிக்கிற சத்தம் கேட்கும், மீண்டும் ஒரு நாலு வார்த்தை பேசுவாங்க. ஒரு அஞ்சு நிமிஷம் அழுதுகிட்டு பேசி அடுத்த அஞ்சு நிமிஷம் சிரிச்சுக்கிட்டு பேசுகிறா என்றால் என்ன அர்த்தம்? இது பேசியது ஒரு நாள், அது பேசியது இன்னொரு நாள். அவளுக்கு கிடைத்த நேரம் எவ்வளவோ அவ்வளவு நேரத்தில் பேசுவாள். அவள் பேசும்போது அவளுடைய உடல் வலி எவ்வளவோ அவ்வளவு அழுகை அவளுக்கு வரும். அஞ்சஞ்சு நிமிஷமாக பேசி, பத்து பத்து நிமிஷமாக பேசி, ஒரு மாசம் முழுக்க பேசி ஒரு கெசட் வருதென்றால் அவள் எவ்வளவு வேலை செய்து கொண்டிருக்கிறாள். இத்தனையும் செஞ்சு கார் கழுவணும், இத்தனையும் செஞ்சு மற்ற பொண்டாட்டியில வீட்டை வேலைக்கு போகணும், இன்னொரு வீட்டுக்கு வேலைக்கு போகணும், இவ்வளவெல்லாம் கஷ்டப்பட்டு ஒரு பெண் வெளிநாட்டிலிருந்து உழைத்து இரத்தத்தை அவளையே உதிர்த்து வியர்வையாக கழித்து வேதனைகளோடு அவள் அனுப்பக்கூடிய அந்த பணம் இங்கு ஒரு ஆசாமி வந்து அசை போடுவதற்கு இங்கே சீதனமாகிறது. ஒவ்வொரு வீட்டுக்கு பின்னாலும், ஒவ்வொரு கல்லுக்கு பின்னாலும் எவ்வளவு வியர்வைகள் இருக்கிறது, எவ்வளவு மனவேதனைகள் இருக்குதுங்கிறது யாருக்கு தெரியும்? நம்மளும் அந்த நிலைக்கு வந்தால்தான் தெரியும். என்னமோ வெளிநாட்டிலிருந்து காசு வருது காசு வருதுன்னு நம்ம நினைக்கிறோம், அந்த ஒவ்வொரு ரியாலுக்கும் எவ்வளவு கஷ்டம் இருக்கிறது என்று யாருக்கு தெரியும்? பெண்களை விடுங்கள், ஆண்கள் போய் வேலை செய்கிறாங்க, ஆண்கள் போய் வேலை செய்கிறாங்க. இங்கே வீட்டை பெண் பிள்ளைகள் இருக்கிறதுனால அல்லது சகோதரிகள் இருக்கிறதுனால ஒரு ஆண் வெளிநாட்டில் போய் உழைக்கிறான், வேலை செய்கிறான். என்ன வேலைக்கு போகிறான்? இன்ஜினியர் வேலைக்கு போகிறானா, என்ன கவர்மெண்ட் ஜப்புக்கு போகிறானா? ஒன்றுமே படிக்கல, பாஸ்போர்ட் எடுக்கான், லேபர் விசா போயிட்டே இருக்கிறான், என்ன வேலை கிடைக்குமோன்னு ஏங்கிட்டே ஃப்ளைட்டில் பறக்கிறான். பாலைவனத்தில் ஒட்டகம் மேய்க்க சிலருக்கு வரும், அந்த கடும்பையிலில் ரோட்டு போகிற வேலை சிலருக்கு வரும். எவ்வளவு கஷ்டமான வேலைகள், எவ்வளவு வேதனையான ஒரு வேலைகள். இந்த வெயில் வெறிச்சு கொட்டுது, நமக்கு தாங்க முடியலை. அந்த வெயிலை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள், சவுதி அரேபியாவினுடைய வெயிலை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். அந்த வெயிலில் ஒரு மனிதன் வெளியில் நிற்க முடியுமா? ஏறினா வாகனத்தில் ஏசி, இறங்கினா வீட்டுக்குள்ள ஏசி, அப்படித்தான் அந்த மனுஷனை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறான். முடியல ரோட்டை விட்டு வெளியிறங்குறது, வீட்டை விட்டு வெளியில வரத்துக்கு முடியல. ஆனா நம்முடைய ரோட்டு போட்டு நிற்கிறான், துப்புரவு தொழிலாளியாக நின்று ரோட்டு கூட்டி குப்பை எடுத்து டஸ்ட்பின்ல போட்டு மெஷின்ல தொங்கிட்டு போறானே நம்முடைய நாட்டவன். ஏன் அந்த வேர்வைக்குள்ள அவ்வளவு வேதனைக்குள்ள அவன் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறான்? அவன் போட்டோ அனுப்ப மட்டும், ஒரு வெள்ளிக்கிழமை ஒரு லீவு நாள் ஒரு காரில் சாய்ந்திருந்து ஒரு போட்டோ அனுப்புவான். நம்முடைய மனைவி மக்கள் எல்லாம் நம்ம கஷ்டப்படுறத தெரிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக மறைச்சிக்கிட்டு இருக்கிறான். தகப்பன் லேசாக நினச்சிக்கிட்டாங்க. ஒரு தாய் குழந்தைய கர்ப்பத்தில் தான் சுமக்கிறார், ஆனால் ஒரு தகப்பன் அந்த குழந்தைய கடைசி வரைக்கும் தலையிலேயே சுமந்துக்கிட்டு இருக்கிறான். இந்த ஆண்கள் அழுவதில்லை, ஆண்கள் வெளியில் அழுகுறதில்லை, அதனால் ஆண்கள் ஜாலியாக இருக்கிறாங்கன்னு நினைச்சிடக்கூடாது. ஒவ்வொரு ஆணும் தன்னுடைய குழந்தைகளுக்காக என்னெல்லாம் செய்கிறான், எவ்வளவு கஷ்டப்படுறான், அவனுடைய யோசனை முழுக்க அந்த பிள்ளைகளுடைய எண்ணமாக தான் இருக்கும். ஆனால் கண்ணுக்கு தெரிகிற மிகப்பெரிய ஒரு அன்புள்ள ஒரு வில்லன் தகப்பன் தான். வெளியில் நம்மளை திருத்தணுங்கிறதுக்காக கடும் வார்த்தைகள் பேசினாலும் மனசுக்குள்ளே எவ்வளவு வேதனைகளை சுமந்துக்கிட்டு இருக்கிறார் ஒரு தகப்பன். அந்த வெளிநாட்டில் அந்த வெயிலில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான், டின் புறக்கிட்டு இருக்கிறான். உங்களுக்கு தெரியுமா அது? என்னட்ட ஒரு வெக்கத்தை விட்டு ஒருத்தன் சொன்னான், நாங்கள் டின் புறக்கிறோம் சவுதியில் அப்படின்ட்டு. ஒரு பயான் நிகழ்ச்சிக்காக அரபு நாட்டுக்கு போகிறோம், அங்கே அந்த வேலைக்கு வந்த நம்முடைய நாட்டவர்களை சந்தித்து பேசுகிறோம். உண்மையை சொல்லுங்கள், நீங்கள் என்ன செய்கிறீங்க, எப்படி வாழ்க்கை போகுது அப்படின்னு சொன்னால், அழுது உடனே ஒருத்தன் கண்ணால் அப்படியே கொட்டிட்டான், அழுது அழுது சொன்னான், மௌலவி எனக்கு ரெண்டே ரெண்டு தங்கச்சி தான் மௌலவி, நான் வெளிநாட்டுக்கு வந்து 6 வருஷம் தாண்டி போச்சு, ஒரு பிள்ளை நிறைவேற்றியாச்சு, இன்னொரு பிள்ளை இருக்குது, நான் என்ன தொழில் செய்கிறேன்னு நீங்கள் கேட்டால்
நம்ப மாட்டீங்க, இரவு நேரத்துல டின் புறக்கி சேர்த்து சேர்த்து விக்கிற மௌலவின்னு சொல்றான். அல்ஹம்துலில்லாஹ், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது பின் அப்துல்லாஹ். எல்லா புகழும் எல்லாம் வல்ல அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வதஆலாவுக்கே. சலாமும் சலவாத்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், சஹாபாக்கள், தாபீன்கள், தபை தாபீன்கள், நல்லோர்கள் எல்லோரும் மீதும் என்றென்றும் எப்போதும் உண்டாகட்டுமாக. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சீதனத்தால் சீரழிய நமது சமூகம் என்ற இந்த உரையினுடைய இரண்டாவது அமர்விலே நாம் இருக்கின்றோம். இந்த சீதனத்துக்காக, அதாவது பெண்ணோடு பிறந்ததுக்காக அல்லது பெண் பிள்ளையை பெற்றதுக்காக, ஒரு தாயும் தகப்பனும் எவ்வளவெல்லாம் சிரமப்படுறாங்க அப்படிங்கிற விஷயத்தில், அவங்க வெளிநாட்டுக்கு போகிறாங்க அப்படிங்கிறத சொன்னோம். வெளிநாட்டுக்கு போகிறன்னு சொன்னாலே என்னமோ சந்தோஷமான ஒரு வாழ்க்கைன்னு நாம் நினைக்கிறோம். அப்படி கிடையாது, நிறைய சந்தோஷங்களை இழக்கிற ஒரு வாழ்க்கை தான் இந்த வெளிநாட்டு வாழ்க்கை. அங்கே போய் அவங்க செய்யக்கூடிய அந்த தொழில் ரொம்ப கஷ்டமான தொழிலாக இருக்கும். ஊர் விட்டு போனால் ஆறு வீட்டு நாய் என்று சொல்லி நம்ம ஊரில் ஒரு வளமையான ஒரு பேச்சு பேசுவாங்க. அதை உண்மையிலேயே இந்த வெளிநாட்டில் வாழக்கூடியவங்க பின்பற்றாங்க. நம்ம இங்கே என்ன சொன்னால், என்ன செய்தால், யார் பேச போகிறாங்க அப்படின்ட்டு. இந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒருத்தர் ரொம்ப ஒரு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தால் கூட, ஒரு துப்புரவு தொழிலுக்கு, ஒரு டொய்லெட் கழுவுறதுக்கு, ரோட்டில் நிற்கிற ஒரு வாகனத்தை கழுவுறதுக்கு விலை பேசி கொடுத்தா வரமாட்டான், அவனுக்கு வெக்கம் வந்து தடுத்துடும். ஆனால் வெளிநாட்டில் போனால் இது எல்லாமே சாதாரணமாக செஞ்சுட்டு இன்னொரு வீடு புக் பண்ணணும்னா தான்ட்டு கேட்பாங்க. ஏன்னா இது யார் பார்க்க போகிறாங்க, எப்படியாவது காசு சம்பாதிக்கணும், நம்முடைய பிள்ளையினுடைய காரியம் நிறைவேறணும் அப்படிங்கிறாங்க. இன்னைக்கு பெண் பிள்ளையை பெற்ற ஒரு தாயும் தகப்பனும் இங்கொண்டும் அங்கொண்டுமாக பிரிஞ்சு இருக்குது. அவங்க வெளிநாட்டில் பிரிஞ்சு கணவனோ மனைவியோ வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. சாதாரணமாக சிந்திச்சு பாருங்கள், சிலர் வெளிநாட்டே வாழ்க்கை என்று வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு வெக்கேஷன், ஒரு ரெண்டு மாதம் வந்து நின்றுட்டு போகிறாங்க. ரெண்டு வருஷத்துக்கு ரெண்டு மாதம் அப்படின்னு சொன்னால் 20 வருஷத்துக்கு ஒரு 20 மாதம், அவ்வளோதான். 20 வருஷத்தில் 20 மாதம் என்றால் 20 மாதம் எத்தனை வருஷம்? ஒரு 1.5 வருஷம்தான். இந்த 1.5 வருஷம் அல்லது 1.5 வருஷம் 2 மாதம், சரி ஒரு 2 வருஷம் என்று வைங்களே, அவன் பிள்ளைக்கு கல்யாணம் நடக்கும்போது, ஒரு பெண் பிள்ளை பிறந்த உடனேயே வெளிநாட்டு வாழ்க்கை, அவன் பிள்ளைக்கு கல்யாணம் நடக்கும்போது அவன் பொண்டாட்டியோட மொத்தம் இருந்த காலம் வெறும் 2 வருஷம்தான். இதை விட ஒரு பெரிய தண்டனை இருக்கிறா. ஒரு கணவன் மனைவியாக இருந்து எவ்வளவு ஆசாபாசங்கள் அவங்கள்ட்ட இருக்கும், எவ்வளவு தேவைகள் இருக்கும், வெறும் டெலிஃபோனில் மட்டும்தான், வெறும் குரலை மட்டும் பார்க்கறது, குரலை மட்டும் கேட்குறது, இதுதான் அவங்களுடைய வாழ்க்கையாக இருக்குது. எத்தனையோ மையத்துக்களை பார்க்குற சந்தர்ப்பங்களை இழந்துடுறாங்க, எத்தனையோ சந்தோஷங்களை குடும்பத்தோடு இருந்து அனுபவிக்கிறத இழக்கிறாங்க. தற்செயலாக சில வெக்கேஷனில் சில பெருநாட்கள் வந்தாலும், பல பெருநாட்களை தள்ளி இருந்து தனியாக இருந்து அனுபவிக்க வேண்டிய ஒரு நிலைமை, ஒரு சூழ்நிலை அந்த மக்களுக்கு ஏற்படுதே. எவ்வளவு ஆசைகள், எவ்வளவு வேதனைகள், எவ்வளவு தனிமை, அந்த தனிமையில் எவ்வளவு அழுகை, யார்கிட்ட சொல்றது, யார்கிட்ட சொல்றது? எத்தனையோ பேர் வெளிநாட்டில் இருந்துட்டு தேம்பி தேம்பி சத்தம் போட்டு கூட அழுது பார்த்துருக்கிறாங்க. அந்த வேதனைகளை வெளியில் சொல்ல முடியாது. இதுக்கெல்லாம் யார் காரணம்? இந்த சீதனத்துக்கு, இந்த கொடுமைகளுக்கு யாரெல்லாம் பங்குதாரர்கள் சிந்திச்சு பாருங்க. ஒரு ஆண் வீடு கட்டி ஒரு பெண்ணை மகர் கொடுத்து எடுக்கிறதா இருந்தால் யாருக்கும் கஷ்டம் பெறாது, யாருக்கும் கஷ்டம் பெறாது. காரணம், ஒரு ஆம்பளை அவன் வீடு கட்டுறதுக்கு ரொம்ப லேசாக இருக்கும். அவன் வியாபாரம் பண்ணுவான், அவன் தொழில் செய்வான், அவன் வெயிலில் நிற்பான். அவனுக்கு கொஞ்சம் வழியை காட்டி கொடுத்தா போதும் பெற்றோர்கள், ஏதாவது ஒரு முதல்ல கையில் கொடுத்தா போதும் பெற்றோர்கள், அவன் வாழ்ந்துட்டு போவான், அவன் வீடு கட்டுவான். அவனே அவனுக்கு வீடு கட்டுறதுனால அங்கே வீண் விரயம் இருக்காது, அங்கே ஆடம்பரம் இருக்காது, அங்கே அநாகரிகம் இருக்காது. எவ்வளவு தேவையோ அவ்வளவுக்குள்ளே கட்டுவான். பிறகு எவ்வளவெல்லாம் சம்பாதிக்கிறானோ அவ்வளவெல்லாம் சந்தோஷமாக ஒரு மனுஷனால் இருக்க முடியும். ஒரு பெண்ணுக்கு
வீடு சுத்தி வீடு கட்ட முடியும் என்றால், வீடு சுத்துற தப்பு இன்னைக்கு நிறைய நடந்துகிட்டு இருக்குது. வீடு சுத்தி அப்பம் சுட்டு வித்து அவ சாப்பாட்டுல மிச்சம் பிடிச்சு பட்டினி படுத்து சீட்டு கட்டி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து ரோட்டில் பறிச்ச கல்லையும் மண்ணையும் இரவாகும் வரை காத்திருந்து பெண்களே கொஞ்சம் கொஞ்சமா அள்ளி வீட்டுக்குள்ள சேர்த்து கொடுத்து வீடு கட்டி இன்றைக்கு கல்யாணம் பண்ணலாம் என்றால், ஒரு ஆண் ஒரு வீடு கட்டுறங்கிறத மட்டும் கையில கொடுத்தால் கஷ்டமாகுமா? அதை பெத்தவங்களுக்கு கஷ்டமா? ஆம்பளை பிள்ளைதான் அவன், கூட பிறந்தவங்களுக்கு கஷ்டமா? கஷ்டமே கிடையாது. குமர்காரியம் நிறைவேறிக்கிட்டே இருக்கும், பெண்களுக்கு கல்யாணம் நடந்துகிட்டே இருக்கும். ஒரு ஆண் அவனுக்கு மட்டும்தான் ஒரு வீடு கட்ட போறான். அந்த வீட்டை அவன் வசதி கேட்ட மாதிரி ஆரம்பத்தில் கட்டுவான். வசதி வர 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 அந்த வீடு மாளிகையாகும். அவன்கிட்ட வசதி இருக்கும்போது அதை ஆடம்பரமா கட்டுவான். வசதி இல்லாத நேரம் அவனுக்கு ஆடம்பரம் தெரியாது. இன்னைக்கு சீதனம் என்கிற ஒரு கலாச்சாரத்துக்குள்ள வந்து பாருங்க, பெண் பார்க்கிற ஒரு படலம், பெண் பார்க்கும் படலம். கல்யாணம் எல்லாம் பேசியாச்சு, மாப்பிள்ளையோட ராத்த தங்கச்சிமார் பொன் பார்க்க வாராங்களாம். ஆக கஷ்டமானது அதுதான், பொன் பார்க்க வாரது. வந்து இறங்கிடுவாங்க, ஏ பொண்ணை தெரியாமலா திட்டம் கட்டினது, பெண் பார்க்கறதுக்கு முன்ன பொண்ணை பிடிச்சிருக்குன்னு ஒரு படலம் ஓடி இருக்குதே, பொண்ணை தெரியாமலா? நல்லா தெரியும், ஒரே ஊரு ஒரே அடுத்த ரோட்டு, அந்த பெண்ணை நல்லா தான் தெரியும். ஆனா பொன் பார்க்கிற அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன், இந்த ஃபங்க்ஷன்ல என்ன நடக்குது தெரியுமா? இந்த பொன் பார்க்கிற ஃபங்க்ஷன்ல பொண்ணை தவிர மற்றெல்லாம் பார்த்துட்டு போற ஃபங்க்ஷன் தான் இந்த ஃபங்க்ஷன். வந்து இருந்துக்கிட்டு பொன் பார்க்கிறாக்கள், அண்டர் ஷீட் பண்ணிருக்காண்டு, ஊடு பூசி இருக்காண்டு பார்க்குறாங்க, பாத்ரூமை போய் பார்ப்பாங்க டைல்ஸ் வச்சிருக்காண்டு, கிச்சனை போய் பார்ப்பாங்க எக்ஸஸ் ஃபேன் போட்டிருக்காண்டு பார்ப்பாங்க, பின்பக்கம் எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க, வளவு எவ்வளவு கிடக்குன்னு பார்ப்பாங்க. பொன் பார்க்குற ஃபங்க்ஷன். எனக்கு தெரிஞ்ச என்னுடைய ஒரு குடும்பத்தில் ஒரு இடத்தால் பொன் பார்க்க வராங்களாம், நீங்களும் கொஞ்சம் வாங்க சீதனை பேச்சை தொடங்கிடுவானுகள் என்று எனக்கு ஒரு கோல் வந்துச்சு. ஒரு நம்பிக்கை வந்தது, மார்க்கம் பேசுகிறாக்கள், பக்தில் போகிறாக்கள், பெரிய பாட்டி தான் வந்திருக்கேன், அநேகமாக சீதனம் எடுக்க மாட்டாங்கன்றது நான் போகிறேன். அங்கே ஓட்டா மாப்பிள்ளோட வாப்பா, மாப்பிள்ள வாப்பா புழக்கடை பக்கம் அங்கே பின்னுக்கு இருந்துச்சு. மாப்பு வேகமாக வாராது, வேற எங்கே ஒன்று உள்ளுக்கு பாத்ரூம் இருக்கிட்டார். என்ன அவர் அங்கே நிற்கிறேன் கேட்டேன். இல்லை அவர் வளவாளக்கார, செட்டுப்பால் அடிப்பேன், வெளியே வாடா. பொண்ணு வீட்டுக்கு இறக்கி நீ என்ன வள வளக்கு, அது எட்டி நடந்து எத்தனை பாகம் என்று பார்க்கார் அவர். சுபானல்லா, இது பொண்ணு பார்க்குற படலம். அட்டேச் பாத்ரூம் கட்டியிருக்குதா, பொண்ணை தவிர மற்றதெல்லாம் பார்க்குறோம். எல்லாம் சரியா இருந்தா பொண்ணு மூக்கு முடியல அடி மட்டும் இல்லை, கக்குச்சி கட்டிக்காண்டு பார்க்க, என்ன தம்பியை கக்குச்சிக்கு கட்டி கொடுக்கியா நீ? வந்த அவ்வளவு பெரிய ஒரு மோசமான ஒரு காரியம். சீதனத்தில் பாதிக்கப்படுறதும் பெண்கள் தான், சீதனத்தை நின்று தூண்டி விடுறதும் பெண்கள் தான். இந்த பெண்கள் மட்டும் ஒரு வார்த்தை, நீ வீடு கட்டி நீ பொண்ணு எடுக்கணும்டா, கூட்டிக்கு வாடா வீட்டை பொண்ணுன்னு சொல்லி ஒரு வார்த்தை சொன்ன போதும், ரோட்டில் இருக்கிற அனாச்சாரம் எல்லாம் அப்படியே நின்று போகும். ஏன் இன்றைக்கு இவ்வளவு அனாச்சாரம் நடக்குது ரோட்டில்? 10 மணி புறவும் பொடியன் ரோட்டில் நின்றுட்டு டெலிஃபோன் பேசிட்டு இருக்கிறான், அரட்டை அரங்க நடத்திட்டு இருக்கான், நைட் கடையில் கொஞ்சம் பேர் கூத்து போகிறான், இரவு நேரத்தில் ரூமில் சேர்ந்து எல்லாரும் சமைக்கிறான், அவன் வீட்டு கோழியை களவெடுத்து இன்றைக்கு இந்த வீட்டில் சமைச்சு, இந்த வீட்டு கோழியை களவெடுத்து நாளைக்கு அந்த வீட்டில் சமைக்கிறான், என்னெல்லாம் புராடு பண்ணலாமோ அந்த புராடெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறான். பூட்டி கிடந்த வீட்டை 10 மணி புறவு தட்டி இருக்காரான்னு கேட்கான், இருக்காரோன்னா தூங்க செல்லண்டோட திரும்ப ஓடுறான். இப்படி எல்லாம் பிராடு பண்ணிக்கிட்டு ஒரு ஆம்பளை ரோட்டில் நிற்கான்னா என்ன காரணம் தெரியுமா? அவனுக்கு நம்ம பொறுப்பை கொடுக்கலன்னு அர்த்தம், பொறுப்பு கொடுக்கல நம்ம. அவன் பார்த்து அவன் வாழ்ந்துட்டிருக்கான், அவனுக்கு தெரியும் நமக்கு ஊடு கட்ட ஒரு இளிச்ச வாயம் பிறந்திருக்கான், நமக்கண்டு ஊடு கட்ட ஒரு இளிச்ச வாயம் பிறந்திருக்கான். எங்கேயோ ஒருத்தன் ஒருத்தன் இருப்பான், அவன் நமக்காக வீடு கட்டிக்கிட்டு இருக்கான் அப்படி என்று சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் பொறுப்பற்ற ஒரு நிலை. அதனால தான் ஃபோனை வேண்டி கொடுத்து உம்மா ரீலோடு போட்டு கொடுக்குறா,
அம்மா ரீலோட் போட்டு கொடுக்குறா. எந்த நம்பிக்கையில் போட்டு கொடுக்குறா? என்ன அண்ணன் கல்யாணம் வந்துடும், என்ன கல்யாணம் வந்து அவன் என்னது கஷ்டப்பட, அவன் ஆம்புழு ஆம்புலண்டா அப்படி இருக்கணும். இன்றைக்கு நிலமை அப்படித்தான் இருக்குது. ஆம்புலண்டா ஐங்குலையப்படா, இந்த வீட்டில் இந்த உம்மா மாதிரி அப்படி தான் பழக்கிறது. ஆம்புளை பிள்ளைக்கு தகட்டு பிங்கானுக்கு சோறு கொடுக்கப்படா, அம்மா ஆம்புளை பிள்ளை அவன் ஆம்புளை பிள்ளை அவன் மண் பிங்கானில் சோறு கொடுக்கணும். ஆம்புளை பிள்ளை கறியை வேறையாக வைக்கணும், டீசலில் வைக்கணும். ஆம்புளை பிள்ளை அவன் அவனுக்கு கறி வேறையாக வச்சு டீஸ் போட்டு பெரிய கௌரவம். ஆம்புளை பிள்ளைண்டா ஸ்டார்ட் ஆயிட்டு, ஏன்டா அவர் இன்னொரு இடத்த பிச்சை எடுக்க போகிற ஆள் தானே, கௌரவ பிச்சை எடுக்க போகிறாள், அதுக்கு அவர் ஆம்புளை கேடு கேட்டவனு. இந்த பெண் பிள்ளைகள் எவ்வளோ பாடுபடுறாள், சின்ன வயசுலேருந்தே பெண்ணை ரெண்டாக தள்ளி வைக்கான். தாய்ப்பால் கொடுக்கக்குள்ளேயே அநியாயம் நடக்குது. ஆம்புளை பிள்ளைக்கு 2 வருஷம் பால் கொடுக்குறேன், அவன் ஆம்புளை பிள்ளை என்னண்டாலும் 2 வருஷம் பால் கொடுக்குற. பொம்பளை பிள்ளைக்கே பொம்பளை 1 வருஷம் குடிச்சா போதும். ஏன் இந்த பெண்களை இவ்வளவுக்கு கேவலப்படுத்துறீங்க, பெண்களே கேவலப்படுத்துறீங்களே, ஏன் இந்த கேவலம்? தவட்டுப்பீங்கால ஒரு நாளைக்கு ஆம்புளை பிள்ளை ரவுண்டில் வந்தால் என்னங்கிற, இருக்கிறவங்க அங்கே திண்டுட்டு போங்களே என்னங்கிற, அது மீன் துண்டு இருக்கிற கறி துண்டு ரஜி துண்டெல்லாம் ஆம்புளை பிள்ளைக்கும். ஓ ஆம்புளை பிள்ளைக்கு நீ வெறும் மானத்தோட துண்டு விட்டு பாடு, அவளுக்கு பிறந்ததுலேருந்தே சோதனை தான். ஏன் இவ்வளோ பெரிய கொடுமை? ஒரு ஆம்பளைக்கு அவன் வீடு கட்டணும் என்ற ஒரு பொறுப்பை ஒரு தாயும் தகப்பனும் கொடுங்க, அவன்கிட்ட இருந்து உதவாக்கரை வேலைகள் ஒரு நாளும் வராது, வீண் விரயம் அவன்கிட்ட இருக்காது, பொறுப்புணர்ச்சி அவன்கிட்ட வரும். தேவையில்லாமல் 10 மணிக்கு மேலே அவன் ரோட்டில் நிற்க மாட்டான், இப்போவே தூங்கினா தான் காலையில் வேலைக்கு போக முடியும் என்று அவன் துணிச்சு வருவான். ஒரு வாப்பா வேலைக்கு போகிறான், ஒரு வாப்பா பைக்கில் எனலி கொலை கட்டுறான் காலையிலேயே போய் நின்று வியாபாரம் பார்க்கறதுக்கு. வீட்டுக்குள்ளே இளந்தறி மாப்பிள்ளை தூங்கிக்கிட்டு இருக்கார், மகன் தூங்கிக்கிட்டு இருக்கான். அட உங்க வாப்பாக்கு சைக்கிளை கலையை தூக்கி கட்டி வைக்க மனசு இல்லையா? வாப்பா கடையில் வேலை செஞ்சுட்டு இருப்பார், பாப்பாவோட கடையில் போய் வியாபாரம் பார்க்க மகன் இல்லை, கூலி தொழில் செஞ்சுட்டு இருப்பான் பாப்பா, வயலில் வெள்ளாட்டு இருப்பான், முளை நெல் அறிஞ்சிருப்பான், பயல் அறிஞ்சிருப்பான், அள்ளி கொடுக்க இந்த மகன் இல்லை, ஐங்குலையாம நிற்பார். காரணம் என்ன? அவர் யூனிவர்சிட்டிக்கு போறாராம், அவர் ஏலவல் படிக்காராம், நெல் பேக்க கட்டிக்கு நெல் குத்துற மிஷினுக்கு போக மாட்டார். வேறு என்னண்டா அவர் ஆம்பளை பிள்ளையா, உம்மா எழுத்துக்கு போவா, அதெல்லாம் பிரச்சனை இல்லையா? என்ன வாழ்க்கை இது? ஒரு ஆணுக்கு பொறுப்பை கொடுங்க. யார் சொன்னது கேவலம் என்று? பாப்பாக்கு உமாக்கு உதவி செய்யறவன் தான் கௌரவம் உள்ள ஒரு ஆம்பளை. ரோட்டில் நேரம் கடந்த நேரங்களில் நின்று வெட்டி பேசி பேசுறானே அவன் உதவாக்கற, அவன் சமூகத்தின் அழுக்கு, அவன் இந்த சமூகத்திலிருந்து ஒதுக்கப்பட வேண்டிய குப்பை. அவனால தான் அவ்வளவு அநியாயம் நடந்துகிட்டு இருக்குது. ஒவ்வொரு ஆணும் ஒவ்வொரு இளைஞனும் அவனாக துணிந்து நிற்கணும். தாய் தகப்பனே சீதனம் வாங்கென்றாலும் என் வாழ்க்கையை எனக்கு தீர்மானிக்க தெரியும், இஸ்லாமிய முறையில் தான் நான் கல்யாணம் பண்ண வேண்டும். ஒரு ஆண் எப்பவும் ஆம்பளையா இருக்கணும், வெறும் வேஷங்களில் இருக்கக்கூடாது. எல்லாம் ரொம்ப வேஷங்களாக இருக்கிறான். நம்ம தௌஹீத் பள்ளியில் பிரச்சாரம் பண்றோம், சீதனம் எடுக்கக்கூடாது, சீதனம் எடுக்கக்கூடாது. இந்த மேடை போட்டு இந்த நிகழ்ச்சிக்கு ஸ்பீக்கர் கட்டி கை லைட்டு போட்டு கதிரை ஓட்டி எத்தனை இளைஞர்கள் நிற்பாங்க. அதில் கல்யாண நேரம் வரும்போது எத்தனை பேர் காணாமல் போகிறாங்கன்னு எனக்கு தெரியாது. அனுபவத்தில் சொல்கிறேன், நிறைய பேரை காணலை. சீதனத்தை பற்றி எதிர்த்து மேடையில் எனக்கிட்ட எழுதி வாங்கிட்டு போய் பேசினான். கடைசியில் அவன் 2ம் கட்ட சீதனம் கேட்டு சண்டை பிடிச்சதாக கேள்விப்பட்டேன். அது என்ன 2ம் கட்ட சீதனம் என்று தெரியுமா? புள்ள பிறந்ததுக்கு பிறகு திரும்ப ஒரு பட்டிமன்றம் நடத்திக்கான், அந்த பாதி வளவையும் என்ற பேரில் எழுதி தந்தாத்தான் ஊட்ட வருவன். வீக் பாயிண்ட கண்டுபிடிச்சிட்டான் அவன். இங்கே பொம்பளை பிள்ளையும் பிறந்துட்டு, பிள்ளை பிறந்தா எப்படியும் நம்மளை விடமாட்டாங்க, எப்படியும் நம்மளை. இனி சென்டிமெண்ட், நம்மளோட பெண்கள் விட்ட தவறு என்ன தெரியுமா? கொஞ்சம் கப்பர் காட்டும்போது எட்டி உதச்சிட்டு போயிட்டே இருக்கணும், இல்லைன்னு சேர்த்துருக்காங்களே. இந்த பழமொழி ஒன்று வச்சுக்காங்க, கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் உண்டு. அந்த பழமொழி சொன்னதே வேற ஒரு விஷயத்துக்கு, கல்லாதவன் ஆனாலும் கணவன்ங்கிறது தான் கல்லாதவனும் கணவன், கல்லானாலும் கணவன்ங்கிறது. சும்மா என்ன குடிச்சு போட்டு வந்த அடிப்பானா அவருக்கு சவர் வைக்கணும். சீதனம் திரும்ப கேப்பறன், 2ம் கட்ட சீதனம், பிள்ளையும் பிறந்தது பிறகு பாதி வளவு, அந்த பாதி வளவு எழுதி தரணும். இனி வசினுங்குவா,
ஒரு ஆம்பளை எப்பவுமே ஆம்பளையாக இருக்கணும், அவன் வீடு கட்டி பெண் எடுக்கணும். இஸ்லாமிய என்ன சொல்லுது, கணவ மனைவிக்கு இடையில ஒரு பிரச்சனை வந்தால் தலாக்கு சொன்னா 3 மாசம் இதாக இருக்கணும். எங்க இதாக இருக்கிறது? அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல சொல்றான், மின் வுஜூதிக்கும்ங்கிறான், உங்க இடத்துல உங்க வீட்டில் அவங்க இருக்கட்டும்ங்கிறான், உங்க இடத்துல உங்க வீட்டில் அவங்க இருக்கட்டும்ங்கிறான். இப்ப ஒரு மாப்பிள்ளைக்கு தலாக்கு சொல்ற நேரம் வந்துட்டா வாடகைக்கு தான் வீடு எடுக்கணும், நம்ம வீட்டுல இருப்பாட்டணுமே இதான். அப்ப வீடு யாரு? அவளு. அவளு தலாக்கு சொல்ல மாப்பிள்ளை தான் போய் இதா இருக்கணும். இப்ப இருக்கிற நிலைமைக்கு நான் இதா இருக்க போறேன், 3 மாசம் பண்றோம் குந்த வேண்டியத. ஒரு ஆம்பளை எப்பவுமே ஆம்பளை ஆகணும், கௌரவத்தை இழக்க கூடாது, கௌரவத்தை இழக்க கூடாது. நம்ம ஊர்ல விலை வச்சிருக்கிறாங்க ஆம்பளைக்கு, படித்த மாப்பிள்ளைக்கு கொஞ்சம் விலை கூடு, படித்த மாப்பிள்ளைக்கு விலை கூடு. இன்ஜினியர் மாப்பிள்ளை, டாக்டர் மாப்பிள்ளை, யூனிவர்சிட்டிக்கு போனால் சரி, யூனிவர்சிட்டி செலக்டடா சரி, உங்களோட மகன் எங்களுக்கு தான், அந்த மாடு எங்களுக்கு தான். இந்த மாட்டுக்கார மாட்டுக்கு விலை பேசுறது தானே, ஷா நல்ல செவலையொண்டு தம்பி இந்த மாடு கொடுக்குறண்டா நமக்கு தான் சொல்கிற மாதிரி மாப்பிள்ளைக்கு விலை பேசுகிறாங்க நமக்குத்தான். இப்படி நடக்கு, எவ்வளவு பெரிய அநியா. இதுல ரொம்ப கவலை என்ன தெரியுமா, மௌலவி மாப்பிள்ளைக்கும் ஒரு விலை இருக்கு, மௌலவி மாப்பிள்ளை அவருக்கும் ஒரு விலை இருக்குது. அவர் மிம்பர்ல ஜும்மா ஓதுவார், அடுத்தவருடைய சொத்துக்கள் ஹராம் சொல்லி போட்டு இறங்கி போய் சாப்பிட இன்னொரு தீர விட்டார். இதான் நடந்துகிட்டு இருக்கு, ரொம்ப வேதனைக்குரிய ஒரு விஷயம். அப்போ ஒரு ஆண் எப்பவுமே ஒரு ஆணாக இருக்கணும். அர்ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசா, அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல சொல்றான், ஆண்கள் தான் பெண்களை நிர்வாகம் செய்வார்கள், ஆண்கள் தான் பெண்களை நிர்வாகம் செய்வார்கள். நிர்வாகம் எப்படி செய்யறது? நம்ம இடத்துல நான் நிர்வாகம், உங்க வீட்டுல நான் வந்து இருந்துகிட்டே தண்ணி உண்டா, நீ போய் சோறத்துக்கு வாண்டோன்னு முதல்ல வெட்டக்கரங்க கம்பிங்க, நீங்க யாரை ஊட்டவாது, யாருக்கு அதிகாரம் பண்ற? ஆண்தான் பெண்களை நிர்வாகம் செய்வாரண்டா, எந்த பொண்ணு எந்த ஆண்டா நிர்வாகம் செய்யறது? இவர் காலத்துல புண்டாட்டி ஒழுப்புவார், கல்யாணம் முடிச்சு அடுத்த அந்த காலத்துல என்ன கேப்போம், பாத்ரூம் போகணும், போக வேண்டியதானே, அதான் எங்க இருக்குன்னு தெரியாது. ஏண்டா இது இவன் கட்டலையே, அதான் சரி வாங்கண்டு முன்னால போவாள், இவர் பின்னால போவார். அன்றைக்கு போனவர் தான் பொண்டாட்டிக்கு பின்னாலே, மறா அவளை கேட்டுதான் முடிப்புங்களும். என்ன ஒரு கேவலமான ஒரு நிலைமை, வெக்கம் இல்லை. அந்த சீதனம் கொடுத்த கார ஓடி போறானு, ரோட்டால போறானு, நமக்கு வெக்கமா இருக்கு. அவனுல பாக்க ஐஷமா விட்டு மின்னாடி ஹைஃபை கார் சோஷம் இல்லையா, இன்னொருத்தர கார் எடுத்துட்டு போக கூட என்ன கப்பர் அப்படி ஜன்னல பணிஞ்சு அந்த வாழைப்பழம் ஒரு சீப்பு, வாழைப்பழம் ஒரு சீப்பு என்றாலும் கௌரவம் இருக்கு, இந்த சம்பளத்தோட கௌரவமா இருக்க. இது சீதனம் வேண்டிய எடுத்துக்கிட்டு கார்ல போயிட்டு ஊருக்குள்ள பெரிய கலக்கல் மன்னன் என்ற பார்வையில் கேடு கட்ட ஒரு வெக்கமான ஒரு நிலை. வேதனையோட சொல்றேன், கௌரவமா செஞ்சிட்டு காணுங்கள், ரோஷமே இல்லாத ஆட்கள், ரோஷமே இல்லை. அது என்னொரு ஒரு அநியாயம் பண்ணுங்க பாருங்க, இன்னொருத்தர காசு பணம், இன்னொருத்தனுடைய சொத்து,
வெக்கமில்ல. அடுத்தவன் சொத்துல அனுபவிச்சிட்டிருக்கிறது, ஊராந்து சொத்து கல்லையில கை வைக்கிற மாதிரி தானே அவன் சொத்துல. அதுக்கு காரணம் சொல்லுவாங்க, அவங்க விரும்பித்தான சாராங்க. எங்க விரும்பித்தான் தாங்க, சண்டை ஒன்று பிடிச்சிப்பார், காலிக்கோட்டில் கணக்கு வைப்பான், காவினுக்கு தந்த பெற்றுச்சு வரைக்கும். விரும்பி தந்ததை கேட்பானா? விரும்பி தந்தான், விரும்பி தந்தா. ஒரு சண்டை மட்டும் நீ பிடிச்சி பாரு, காவினுக்கு எத்தனை பெற்றுச்சு அனுப்பினு உனக்கும் மறந்துடும், அவனுக்கு நினைப்பிடிக்கு மாமனாருக்கு. எண்ணி சொல்லுவான், 2500 பெற்றுச்சு, 2500 ட்ரிங்ஸி வாழைப்பழம், அதிலிருந்து மருமகன் அவ்வளவும் தந்து கொடுத்தா நீங்க கதைக்கணும், வாய துறக்கணும் நம்பர். அதோட இல்லை, நான் அவளை மன்னிச்சுட்டேன், சேர்ந்து வாழ்ற நம்பர், வேற வழியே இல்லை அவருக்கு. மாட்டி எலிப்பொறியில மாட்டின மாதிரி நிலைமை, வெக்கம் இல்லையா? அப்ப எவ்வளவு ஒரு கேவலமான ஒரு வேலை இந்த சீதனம் வாங்குற. இஸ்லாம் எவ்வளவு கௌரவத்தை சொல்லுது, எவ்வளவு ஒரு அழகான ஒரு மார்க்கம், இதை நம்ம புரிஞ்சிக்க மாட்டேங்கிறோம். விட்டுட்டு வாங்க, சீதனம் வாங்கினவங்க திருப்பி கொடுங்க, திருப்பி கொடுத்துட்டு வாங்க. நமக்கு எதுக்கு? நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சஹாபாக்களை பார்த்து வங்குரோத்துக்காரன் என்றால் யார் தெரியுமான்னு கேட்கிறாங்க. உங்களை வங்குரோத்துக்காரன் யார் தெரியுமா? கையாலாகாதவன். சஹாபாக்கள் சொல்றாங்க, மல்லா இந்தஹு தீனாரும் வலா திர்ஹம் வலா லம்தியா, காசு பணம் சொத்து சுகம் எதுவுமே யார்கிட்ட இல்லையோ அவன் தான் வங்குரோத்துக்காரன் எங்கள்கிட்ட. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாளை மறுமையில் ஒருவன் வருவான், அவன் தொழுகை நோன்பு ஜக்காத்து ஹஜ்ஜி எல்லாம் செஞ்சுட்டு வந்திருப்பான், எல்லாம் செஞ்சுட்டு அமல் எல்லாம் கரெக்டு தான். ஹாஜியார் ஹஜ்ஜி செஞ்சா என்ன? ஹாஜியார் அவள் தொழுகை நோன்பு அமல் ஆவண்டா அவர் இனி ஃபுல் மார்க்கத்தில் மனுஷன், பள்ளிக்கு தலைவர் ஆக்குற அவரை நிர்வாக கூட்டத்தில் ஹாஜியார் தலைவர் ஆகிறீங்கன்னா சரி, நீ அவர் இனி இருக்கிற கஞ்சி வேலையெல்லாம் அவர் தான் பார்க்குற எல்லாம் இருக்கு எல்லாம் சரி. ஆனால் ஆற விட்ட படுக்கார், ஊராட சொத்தை அனுபவிச்சுட்டிருக்கார். அங்கே மஜின மரணம் வெளிநாட்டில் நிற்கானுகள், இன்னொரு கடைசி தங்கச்சிருக்கா மண்டு போட்டு அவனுகளுக்கு காணு, அவனுகளுக்கு 37 வயசு அப்ப சின்ன கல்யாணம் பண்ணலை முடிஞ்சு அவனுகள நிலைமை. ஆற சொத்தில் இவர் ஆள்றார், ஊராட சொத்தம் ஆள்றார், மறுமையில் இவர் வருவார். மறுமைங்கிறது மச்சா மச்சினன் மாமனார் மருமான இறக்கம் பார்க்குற இடமா? அல்லாஹ் திருக்குர்ஆன்ல சொல்றான், யௌம யஃபிர்ருல் மர்உ மின் அஹி, சகோதரனை கண்டு ஓடுற நாள் அந்த நாள். வ உம்மிஹி வ அபி, தாய் தகப்பனை கண்டு ஓடுவான். வ சாஹிபத்திஹி வ பனி, மனைவி மக்களை கண்டு ஓடுவான். உம்மா பாப்பாவை கண்டே ஓடுவான், பொண்டாட்டி பிள்ளைகளை கண்டு ஓடுவான், சகோதரங்களை கண்டு ஓடுவான் என்றால் சுயநலம். நான் எப்படியாவது இந்த சோதனையிலிருந்து தப்பணும், இந்த வேதனை தப்பணும். உம்மா போனாலும் இல்லை, பாப்பா போனாலும், பொண்டாட்டி போனாலும் ஒன்றும் இல்லை, பிள்ளை போனாலும் ஒன்றும் இல்லை, சகோதரங்கள் போனாலும் ஒன்றும் இல்லை, நான் இந்த வேதனையிலிருந்து தப்பணும் என்கிற அந்த நாளில் ஒருத்தன் எழும்பி நிற்பான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒருத்தன் வந்து சொல்லுவான், ஹுவா அகல மாலி ஹராமன், யா ரப், இறைவா இவன் என் சொத்த ஹல ஹராம திண்டுட்டான், பிடி என்றொன்னே அவருடைய தொழுகை நோன்பு அஜி நன்மையெல்லாம் இவனுக்கிட்ட வந்துடும். எத்தனை மச்சினை மாதிரி எழும்புவானுகள், வெளிநாட்டில் கடந்து கஷ்டப்படுறான். நீங்கள் சொல்கிற சந்தோஷப்பட்டு சந்தோஷமாக தானே தந்தாங்க, சும்மா சந்தோஷமாக ஒரு கார் பண்ணி தந்தாங்க, சந்தோஷமாக ஒரு வீடு பண்ணி தந்தாங்க, சந்தோஷமா? வேற வழி இல்லை உனக்கு தாரத்தை தவிர, இந்த பிள்ளைய நிறைவேற்றி ஆகணும்னு தந்தாங்க. அப்போ தந்துட்டு நாளை மறுமையில் கேட்பான், ஹராமா திண்டுட்டான் யாழ்லா, இவர் ஹாஜி பட்டம் போய் திரும்போ, மரைக்கார் பட்டம் போய் எல்லா பட்டமும் போய் திரும்ப, கடைசியில் நன்மையே இல்லாமல் நிற்பார். இன்னொருத்தன் எழும்பி சொல்லுவான், இவன் எனக்கு ஏசிருக்கான், இவன் என்ற சொத்தை திண்டடிக்கான் என்று. கொடுக்க நன்மை இருக்காது, ஆனால் எடுக்க அங்கே பாவங்கள் இருக்கும். பாதிக்கப்பட்டவனுடைய பாவம் எடுத்து இவன் தலைமீது வைக்கப்படும், அவன் நரகத்தில் முகங்குப்புற வீசப்படுவான். இது முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீத். சீதனத்தை திருப்பி கொடுக்காட்டி இந்த நிலைமை வந்துடும், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கொடுத்துடணும் சீதனத்தை திருப்பி, கொடுத்துட்டு நாங்கள் ஒரு ஜென்டில்மேன் ஆயிக்கணும், இல்லாட்டி அந்த வீடு வளவுக்கு காசை கொடுத்துறோம், நான் எடுத்துட்டு ஹலாலாக் கொடுத்தா உங்களோட பேரில் எழுதணும். நீங்கள் காசை கொடுத்துட்டா உங்களோட பேரில் எழுதுங்க. நம்மளோட ஊர் பழக்கம் பண்ணி தெரியுமா, ஒரு வளவுண்ட வேண்டி ஒரு பிள்ளோட பேரில் எழுதுற, இன்னொரு வளவு வேண்டி பொண்டாட்டியோட பேரில் எழுதுற. ஏன் இது நடக்கு தெரியுமா? நம்மக்கிட்ட அனந்தர சொத்து பங்கு வைக்கிற கலாச்சாரம் இல்லாதனால நடந்துக்கிட்டு இருக்குது. ஒரு இஸ்லாமியன் என்றால் சொத்து பங்கு வைக்க வேண்டும். எனவே நான் என்ற பெயரில் என்ற சொத்துக்களை சேர்க்கணும்,
என்ன பொண்டாட்டிக்கு நான் ஹதியாவா பண்ணது வேற விஷயம். அவட பேர்ல அவட சொத்துக்கள் இருக்கும், அப்பதான் மௌத்தானா அனந்தர சொத்து பங்கு வைக்கலாம். நான் மௌத்தானா என்ற சொத்து தான் என்ன செய்யும், பிரிக்கப்படும். நான் மௌத்தா கூட நான் வாங்கின சொத்து என்ற பிள்ளைட பேர்ல இருந்தா எப்படி பிரிக்கிறது? அப்ப பிரிக்கணும். அப்ப பிள்ளைகளுக்கு சொத்து வரும், பொண்டாட்டிக்கு ஒரு பங்கு வரும், உமாக்கு ஒரு பங்கு போகும். அப்ப என்ற சொத்து பிரியணும். அனந்தர சொத்து நம்ம சமூகத்தில் இல்லாதனாலதான் ஒவ்வொருத்தரும் நாம அனாதையா நிக்கிறோம். நமக்கு காசு பணம் சொத்து சுகம் ஒன்றுமே இல்லாம இருக்குது. அனந்தர சொத்து மட்டும் இருந்தால் நம்ம எல்லார்டையும் வசதி வந்து சேர்ந்துகிட்டு இருக்கும். பாப்பா மௌத்தான அஞ்சு வயசு பிள்ளைக்கு, ஒரு வயசு பிள்ளைக்கு, ஒரு மாசத்து பிள்ளைக்கு கூட சொத்து வந்துடும். ஒரு மாசத்து பிள்ளைக்கு ஒரு வீடு அளவு இருக்கும் பாப்பா மௌத்தானனால. அதை பாதுகாத்து கொடுக்கறது பெரியவர்களுடைய கடமை. அநாதைகளின் சொத்தை சாப்பிடுவது நரக நெருப்பை வயிற்றில் எடுப்பதற்கு சமன் என்கிற அந்த இஸ்லாமிய கருத்துக்கள் எல்லாம் யாருக்கு? அநாதையாயிருந்து சொத்தோடு இருக்கிற அந்த புள்ளட விஷயம் எப்ப வரும்? அது இஸ்லாமிய சொத்து பங்கீடு வரும்போது வரும். அப்ப ஒவ்வொருத்தருக்கிட்ட ஏதோ சொத்துக்கள் இருந்துகிட்டு இருக்கு. அப்ப கல்யாணம் பண்ற லேசா இருக்கும். பெண்ணுக்கு பெண்ணுடைய சொத்து போகும், ஆணுக்கு ஆணுடைய சொத்து போகும். அனந்தர சொத்து பிடிக்கணும். எனவே நீங்க உங்கள சொத்துக்களை உங்களோட பேர்ல எழுதிடணும், எழுதி எடுங்க, திருப்பி கொடுத்துருங்க. இது மிகப்பெரிய ஒரு கேடுகட்ட கேவலமான ஒரு நிலைமை. இன்னைக்கு ஒரு ஆளு மௌத்தாகும் போது அனந்தர சொத்து பிரிக்கிற நிலைமை இல்லையா மௌத்தாகிறார். இருக்கிறதை எல்லாம் மூத்த பிள்ளைக்கும் இளைய பிள்ளைக்கும் பிரித்து கொடுத்துப்பட்டு கொடுத்த வீட்டில் ஒத்தியில் வாழ்ந்துக்கிட்டு இருப்பார். ரொம்ப வேதனையான ஒரு விஷயம் இதுதான். இந்த வயசான வாப்பா அம்மா அதை கூட பிரித்து வைக்காங்க இந்த பிள்ளைகள். சரி வயசாக போய்த்து வாப்பா அம்மா ஒரு வீட்டில் வைப்ப மாட்டில்லை, ஒரு உம்மாட வீட்டு ஒரு மகளை விட்ட வாப்பா, இன்னொரு மகளை விட்ட உம்மா, அந்த ரெண்டு பேரும் சந்திக்கிறதுக்கு எவ்வளவோ கஷ்டமாக இருக்கு. வயசானாலும் தாய் தகப்பன் உண்டாயிருக்கணும்னு யோசிக்க மாட்டேங்கிறாங்க. அங்கே வேலைக்கு இருக்கிறாங்க, வெக்கமாக இருக்குதான். சும்மா இருந்துக்கு சோறு இங்கே வெக்கமாக இருக்காண்டு பிள்ளை வச்சுக்கிறது, நெல்லுப்பாயில் காவம் பார்க்கறது, கடைக்கு ஓடுறது, அந்த வயசான குடுகுடன் அந்த கிழவிக்கு வேலை கொடுக்குறா உம்மா. அதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, நாளை மறுமை நாளுக்கான அடையாளம் என்ன? அமத்து ரப்பத்தஹா, ஒவ்வொரு அடிமையும் எஜமாட்டியை பெற்றெடுப்பாளாம். பெத்த உள்ள தனக்கு எஜமானி ஆகிறது மறுமை நாளின் அடையாளம். இன்னைக்கு பெத்த உள்ள எஜமானி ஆகுது, சீதனத்தை வாங்கி எடுத்துக்கிட்டு உம்மாவை வேலைக்காரி ஆக்குறாங்க. பாப்பா வேலைக்காரன் கேட்டு திறந்துடுற, காரு கழுவி கொடுக்குற மருமான காரு கழுவி கொடுக்குற, உம்மா வீட்டு வேலை பார்க்குற, புள்ள வச்சிருக்கிற வேலைக்காரை ஆக்கிட்டாங்க, தாயத்தை வேலைக்காரை ஆக்கிட்டாங்க. கியாமத்து நாளுக்கான அடையாளம் பிரிச்சு வைக்கிறாங்க. இந்த வயசான சீதனம் கொடுத்த இந்த தாயும் தகப்பனும் மௌத்தாகும் போது கையிலேயும் இல்லை காதலையும் இல்லை. கபன்சியில வாங்குறது நான் என்று ஒரு மகன், இல்லை நான் வந்து இன்னொரு மகன், அந்த ஆளுக்கிட்ட வசதி இல்லாதனால இவ்வளவு சண்டை. ஒரு ஆள் மௌத்தாகும் போது வசதி இல்லாம ஒன்றும் இல்லாம மௌத்தாகுது, என்னப்ப ஒன்றுமே இல்லை ஆள் மௌத்தாகுது. சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு சாதாரணமா ஒருத்தர் எடுங்க, ஒரு ரெண்டு ஒரு ஒரு இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் குமரெல்லாம் நிறைவேற்றின ஒரு ஆஜியார பிடிங்க, புஷ் சைக்கிளை வருவார் பள்ளிக்கு, ஒரு புஷ் சைக்கிள் மிதிச்சுக்கிட்டு பள்ளிக்கு வருவார். அவர் வச்சிருப்பார் ஒரு கருத்தை கூட சாம்ப கலருக்கு மாறி இருக்கு, நாம பிடிச்ச மாட்டா கூட உடஞ்சிடும். அந்த ஆள் தான் நூதனமா பிடிக்கும் நாலஞ்சு வருஷத்து கூட. நூதனமா செருப்பை கலட்டி நூதனமா வந்து இறங்கி அந்த சைக்கிள் ஏறி மிதிச்சுக்கிட்டு அப்படியே போயிட்டு இருப்பார். அவ்வளவுதான் வர சொத்து, ஒரு டோர்ச் லைட், ஒரு கொடை, ஒரு சைக்கிள், அவ்வளவுதான். பெருநாளைக்கு பிள்ளைகள் உடுப்படுத்தி கொடுத்தாதான். அந்த ஆள் எப்படி வசதியா இருக்க வேண்டிய ஆள் தெரியுமா? சும்மா ஒரு நாலு ரெண்டு மூணு மூணு பொம்பளை பிள்ளைன்னு வச்சுக்கோங்களேன், மூணு பொம்பளை பிள்ளை, அந்த மூணு பொம்பளை பிள்ளைக்கும் வீடு கட்டி கொடுத்த மூணு வளவுட காசும் எவ்வளவு? மூணு காணி. ஒரு வீடு கட்டுற அளவுக்கு ஒரு காணி துண்டு பண்றா உங்களோட ஊர்ல குறைஞ்சது எவ்வளவு தேவைப்படும்? சாதாரணமான கணக்கு ஒரு 10 லட்சம் தேவைப்படுமா? 10 லட்சம் வேண்டாம், 30 லட்சம். அந்த வளவுக்கு வீடு கட்டுறா சாதாரணமான கணக்கு, ஒரு நோமலா ஒரு வீடு கட்டுறா அதுக்கு ஒரு 10 லட்சம் நோமலா, அதை விட கூடத்தான். ஏன்னா இந்த பொன் தரப்பாக்கள் பொன் பார்க்க வந்து ஒரு சொல்லுவாங்க, இது என்ன இது வட இப்படி சதுரமா வச்சுக்கிற ஆசி வளைங்க போயிருவாள், மர உடைச்சி போட்டு ஆசி வளைப்பாங்க, என்ன அநியாயம் பண்ணுவாங்கன்னு தெரியுமா? அப்ப நோமலா கணக்கு பார்த்தா ஒரு வீட்டுக்கு 10 லட்சம் ரூபா காணாது, 10 போடுங்க,
அப்ப 60 லட்சம் ரூபா ஊட்டுக்கும் பளவுக்கும், மூணு பிள்ளைகளுக்கு ஊட்டுக்கும் பளவுக்கும் எவ்வளவு? 60 லட்சம். சீதனமா கொடுத்தது ஒரு 5-5 லட்சம் கொடுத்தாலும் 15 லட்சம், 75 லட்சம். இனி கல்யாண செலவு மாப்பிள்ளைக்கு மோட்டர் பைக்கில் எடுத்து கொடுத்த எல்லாத்தையும் கணக்கில் கழிப்போம், கணக்கில் அதேவையில்லை. இந்த சைக்கிள் ஓடிக்கிட்டு வர தேத்தாணி குடிக்க காசு இல்லாத இந்த ஆச்சியார கையிருப்பு எவ்வளவாக இருந்திருக்கணும்னு தெரியுமா? 75 லட்சம் ஆயிருந்திருக்கணும், 75 லட்சம். இந்த 75 லட்சத்தையும் ஒரு முதலீடு போட்டிருந்தால் அதில் வருமானம், அந்த 75 லட்சத்துக்கு ஒரு கடை ஒன்று போட்டிருந்தால் இவர் எவ்வளவு பெரிய முதலாளி. இவர் ஒரு 50 லட்சத்தில் ஒரு வியாபாரத்தை போட்டு போட்டு ஒரு 25 லட்சத்தில் ஒரு காரில் வந்து இறங்கி தொழ வேண்டிய ஒரு ஆள் தான் இவர். ஒரு 25 லட்சம் ஒரு ஏசியில் அடி காரில் வந்து அப்படியே சைட் பண்ணி பார்க் பண்ணி போட்டு அப்படியே வந்து தொழில் போட்டு காரில் போக வேண்டிய ஆட்கள் நிறைய பேர் நாம புஷ் சைக்கிளுக்கு செயினுக்கு ஓயில் குத்தி ஓயில் குத்தி ஓடுறோம். ஆறு இதை திண்டுக்கிட்டு இருக்கான், எவனோ ஒருத்தன் திண்டுட்டு இருக்கான், அதுக்குள்ளே சரி திண்டுக்கிட்டு இருக்கான், பிள்ளைய சந்தோஷமாக வச்சிருக்கானாண்டா ஆகுண்டா இவர் ராசாக்கு கோபம் வந்துடும். என்னடி கதைக்கிறேன் அப்படின்ட்டு பல்லாரன்னு கொடுத்துருவார் கண்ணத்தில் மாயிண்டு. அப்படி மாதிரி ரோஷம் இல்லையா உனக்கு? அவளை வீட்டை இருந்துக்கிட்டு அவளை வெள்ளாமையில் நீ திண்டுக்கிட்டு அவளை காசில் நீ பெரிய மாப்பிள்ளையாய் போட்டு கை நீட்டி அடிக்கிற, அது வேற உதைக்கிற. இனி அவள் அப்பாவி அது பொம்பளை அடிச்சு போட்டானேன்றும் தம்பிக்காரன் போய் அடிச்சோன்னா எந்த புருஷன் யாரும் கை வைக்கப்படாண்டு மாறி நிற்பாள். அது அவள் தொடப்படா என்ற புருஷன் அடிப்பான் உதைப்பான் கொல்லுவான் யாரும் கேட்கப்படாண்டுவாள். அது என்ன புருஷன் சென்டிமெண்ட்னு தெரியாது. அது அது பெத்த பாப்பா கிட்ட இல்லாத பாசம் கட்டினே இந்த குடிகார புருஷன்கிட்ட வந்துடும். என்ன கரண்ட் அடிக்குதுன்னு தெரியாது அதில். அதில் இந்த கையால் ஆகாதவன்னா அவ்வளவு பெரிய அன்பு அவள் வச்சுக்காள். இதை புரிஞ்சிக்காத ஆண்கள் தயவு செஞ்சு புரிஞ்சிக்கொள்ளணும். அப்போ இப்போ உள்ள ஒவ்வொரு வசதிக்காரனையும் ஒவ்வொரு பாப்பாமாரையும் கணக்கெடுத்து பாருங்க, எல்லாம் வசதிக்காரனாக இருக்கான். வசதிக்காரனாக இருக்கணும், அவர் மௌத்தனத்து போகிற அந்த சொத்துக்களை பிரிக்கணும், அதுதான் இஸ்லாம். அப்போ ஒவ்வொரு ஆம்பளையும் தான் வீடு கட்டுறேன்னு சொன்னால் நாட்டில் ரவுடித்தனம் இருக்காது, நாட்டில் வெட்டி பேச்சுக்கள் இருக்காது, வேலை இல்லாதவங்க இருக்க மாட்டாங்க, எல்லாரும் உழைக்க பார்ப்பான், கடையில் நிற்பான், படிப்பு முடிஞ்சா யூனிவர்சிட்டி கிடைச்சிருக்கி ஏலவல் அழிட்டான், ஒரு வருஷக்கே ஒரு வருஷம் சும்மா இருக்க மாட்டான், ஒரு வருஷம் ஒரு கடையில் நிற்பான், என்ன சம்பாதிக்கணும், அத்திவாரம் போடணும், வீடு கட்டணும், அவனுக்கு ஆசை வருது, அவன் கல்யாணம் முடிச்சுட்டு போவான். இது அப்படி இல்லை, இது அப்படி இல்லை. இன்னொருத்தன் வீடு கட்டுறான், அதுக்காக வேண்டிய நினைவார். இவர் சீதனத்தை கூட்டுறதுக்கு தான் சிலர் படிக்கிறதே, படித்தா சரி போஸ்ட் பயோவில் எடுபாட்டுட்டார், பயோவில் எடுபாட்டா இனி எல்லா கவலையும் முடிஞ்சு தங்கச்சிக்கும் வீடு கட்டித்தாரமென்ட்டு ஒரு வசதிக்காரன் வருவார். அப்போ இந்த வசதிக்காரன்லாம் வந்து இந்த சீதனத்துக்குள்ள கல்யாணத்தை நடத்த பார்த்தால் என்ன நடக்குது? வசதி இல்லாதவர்கள் நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. வசதி இல்லாதவர்கள் சீதன கலாச்சாரம்ங்கிற மார்க்கத்துக்கு வெளியில தான், ஆனால் அது வசதி உள்ளவர்களுக்கு பாதிப்பு செலுத்தாது, வசதி இல்லாதவர்களுக்கு ரொம்ப பாதிப்பு செலுத்தும், ரொம்ப பாதிப்பு செலுத்தும், ரொம்ப தப்புக்கள் செய்ய நினைப்பாங்க. கல்யாணம் எல்லாம் பேச்சுவார்த்தைக்கு வந்து முத்திடும், முத்தினது பிறகு உங்களுக்கு ஒரு 3 மாசம் டைம் தரம், ஊட்ட முடிச்சு போட்டு வாங்கன்னு பேய்த்துருவான். 3 மாசத்துக்கு ஊட்ட முடிக்கிறதுக்கு மடியில் கட்டிக்கிறான் அவன் காசை, திரட்டுவான், ஓடுவான், ஒன்றும் செய்யணும்னா இனி இந்த மாப்பிள்ளைய உடனா எப்படியாவது 3 மாதத்துக்கே ஊட்ட கட்டிடணும், இல்லாட்டி வேற இடத்தால பொன் பெறுதாமன் காணுகள் என்றால் இப்பதான் அப்துல் கனி மௌலவி பேசினாரே வட்டி, அந்த வட்டிக்குள்ளே எல்லாம் ஒருத்தன் பயப்படாம போய் நிற்பான், வேற வழியே இல்லை. வட்டி வட்டிக்கெல்லாம் எடுப்பான், வேலை செஞ்சிக்கிறவன் என்ன எல்லாம் புராடு பண்ணலாமோ அந்த புராடெல்லாம் பண்ணுவான், லஞ்சம் வாங்குறது தேவையில்லாண்டு தள்ளி விட்டுட்டு நான் சுய கௌரவத்தோடு வாழ போறேன்டவன், திரும்ப கூப்பிட்டு அன்றைக்கு நீங்கள் கேட்டத்தை செஞ்சுதாரம் இன்னொரு 50 சேர்த்து தாங்கம்பான், காரணம் என் வீட்டை முடிக்க சொல்லிட்டாங்க 3 மாசத்துக்கு. அப்போ ஹராம் என்று தள்ளி வச்ச லஞ்சம் ஹலால் ஆகுது, தப்பு என்று தள்ளி வச்ச வட்டி இவனுக்கு ஹலாலாக பார்க்குது. எங்கே ஏமாற்ற கூடாதுன்ற இவனே மனசை கட்டுப்படுத்திட்டு இருந்தானோ
கண்ணை பொத்திக்கிட்டு அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேட்போம்ன்றது பொசைய மாத்திட்டு காசு எடுத்துக்கிட்டு இலங்கைக்கு ஓடி வாரான், புராடு பண்றான், களவெடுக்கிறான், அநியாயம் பண்றான். இப்படி எல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. எதனால? இந்த சீதனத்தால இது நடந்துகிட்டு இருக்குது. என்ன காரணம்? அப்ப பாதிக்கப்படுறவங்க இவங்க. இது பரவாயில்லைங்க, பரவாயில்ல. சிலர் என்ன முடிவெடுக்கிறாங்க தெரியுமா? என்னெல்லாம் தப்பு பண்றாங்க தெரியுமா? இன்சூரன்ஸ் பண்ணிட்டு தன்னையே அழிச்சுக்கிற ஒரு வேலையும் பண்றாங்க. நாம மௌத்தாவோம், நம்மட ஃபுல் பாடி இன்சூரன்ஸ் பண்ணிட்டு நாம செத்தால் ரெயின்ல பாஞ்சா, நாம கீழே தவறி கை தவறி விழுற மாதிரி ஓர ரெயின்ல உளுந்தா நாம சாகுவோம். ஒரு கோடிக்கு இன்சூரன்ஸ் பண்ணிக்கமே, காசு பொண்டாட்டிக்கு கிடைக்கும், குமரெல்லாம் நிறைவேற்றும் என்று சூசைட் பண்றவங்க கூட உலகத்தில் இருக்கான். அதில் இன்னொரு வேதனையான ஒரு விஷயம் தெரியுமா? இந்த ஊர்லேருந்து எங்கட ஊரில், எங்கட ஊர்லேருந்து உங்களோட ஊரில், சொந்த ஊரில் தானே வெக்கம். வெளியூருக்கு போய் ஜும்மா பள்ளியில் போய் பள்ளி கலையும் போது வெள்ளை விரிச்சுக்கிட்டு குனிஞ்சதலை நிமிராம உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிற பெண் பிள்ளைகளை பெற்ற இந்த வாப்பாவுடைய நிலைமைகளை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எவ்வளவு கௌரவங்களோடு அவன் வாழ்ந்திருப்பான், எவ்வளவு நெஞ்சு நிமிர்ந்து அவன் இளசில இருந்திருப்பான். இந்த குமர்கள், இந்த குமர் பிள்ளைகள் எல்லாம் வீட்டில் தூங்கும்போது இந்த தாய் தகப்பனுக்கு நித்திர வராது, அதே அப்படியே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அடுத்தவளும் குமராயிட்டாள், மற்றவளும் குமராயிட்டாள், ஒரு வீடு தான் இருக்குது, அது ஓட்ட வீடு. இந்த பிள்ளைக்கு நான் எப்படி மாப்பிள்ளை எடுப்பேன்? எப்படி நான் இந்த பிள்ளையை நிறைவேற்றுவேன்? அந்த பிள்ளையோட மனசு என்ன பாடுபாடும்? அதோட படித்த பிள்ளைக்கெல்லாம் கல்யாணம் நடந்துட்டே இந்த பெண் பிள்ளைகள் தூங்கும். அந்த பெண் பிள்ளைகளை பார்த்துக்கிட்டு இந்த உமாவும் பாப்பாவும் தூங்காம ஆளுக்கு ஆள் மாறி மாறி பேசிக்கிட்டு இருந்த ஒரு முடிவெடுப்பாங்க, நான் பிச்சையாவது எடுத்துக்கு வரண்டி என்று. அவனுடைய கையால் ஆகாத தனம் இன்னொரு ஊருக்கு போய் வெள்ள வினிச்சுக்கிட்டு கௌரவத்தை கொஞ்சம் காப்பாத்திக்கிறதுக்கு தலையை குனிஞ்சுக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறான் அந்த வாப்பா. அந்த வேதனையோடு அங்கேயே போய் பிச்சை எடுக்கிறான் இந்த தகப்பன். இவனுடைய இந்த நிலைமையை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இதுக்கெல்லாம் அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்லியே, எத்தனை பேரை பிச்சைக்காரனாக்கி இருக்குது இந்த சீதன கலாச்சாரம். இதை எங்க போய் முறையிடுறது? இது இல்லைன்னு சொல்ல முடியாது. நாங்க பள்ளி வாசல் நடத்துற நிர்வாகிகள், எங்களுக்கு தெரியும் எத்தனை பேர் வராங்க, கடிதங்களை எடுத்துக்கிட்டு வராங்க. கொமர் காரியம், எனக்கு ரெண்டு கொமர், இந்த கொமருக்கு கல்யாணம் கொண்டு வந்திருக்கு மௌலவி, உங்களோட ஜமாத்தால ஏதாவது தர முடியாதாண்டு ஒரு யாசகம் கேட்கிறான் என்றால், உலகத்திலே ஒரு மனிதன் வெட்கப்படுற ஒரு விஷயம் இந்த யாசகம் கேட்பது. அதுக்கே ஒருத்தன் துணிஞ்சிடறான்டா. இந்த பெண் பிள்ளைகளை பார்க்கும் போது அவனால் தாங்க முடியல. இந்த வேதனைகளுக்கு யார் பொறுப்பு? இஸ்லாத்தில் இல்லாத ஒரு சாக்கடை கலாச்சாரத்தை கொண்டாந்துட்டோம். அதனால் இந்த பெண் பிள்ளைகள் பெற்றவங்கள்லாம் வேதனைப்பட்டு இருக்கானே. அந்த மனசுக்குள்ள எத்தனை குமரல்கள், எத்தனை குமர்களை, எத்தனை உம்மாமார் வார ஊட்ட வார காக்காடை கூட்டாளியோட கதடி, எப்படியாலும் லவ் பண்ணடி என்று வேஷத்தனமான வேலைக்கு தள்ளி விடுற வேதனையோடு தாய்மார்கள் இருக்கிறாங்க, எத்தனை பேர் இருக்கிறாங்க. அப்படியாவது கல்யாணம் நடக்கட்டும், ஓடி போடி கதடி வளைச்சு போடுறீ என்று சொல்லக்கூடிய எத்தனையோ தாய்மார்கள் இருக்கிறாங்க. சிந்திச்சு பாருங்க, இந்த வேதனைகளை யாருக்கு சொல்வது? எத்தனை பெண்கள் அழுதுகிட்டு இருக்கிறாங்க. நம்மளால உமா பாப்பா கஷ்டப்படுறாங்களே, பாப்பா அழுகுறாங்களே, பாப்பா கஷ்டப்படுறாங்களே, நம்ம செத்துடுவோமா என்று நினைக்கக்கூடிய எத்தனை குமரிகள், எத்தனை குமரிகள் இங்க வந்துட்டு, இங்க வந்து களைய வந்த பொன் பார்த்துட்டு பெண்ணை பிடிக்கலன்னு போகல, பெண்ணை பிடிக்கலன்னு போகல, வீடு முடியலன்னுட்டு போறாங்க. எவ்வளவு வேதனையா இருக்கும் சிந்திச்சுப்பாரு, எவ்வளவு வேதனையா இருக்கணும். எதுக்கு இந்த காசு பணம், இந்த வீடு காசு? நம்ம சீதனம் வாங்குறோமே, ஒரு நரம்பு சுழுக்குப்பட்ட நீ வாங்கின சீதனமும் போய் அதுக்கு மேலையும் போகும் தெரியுமா? அல்லாஹ் சோதிச்சா. நீ சீதனம் வாங்குற, மாடி வீடு வாங்குற, ஒரு 30 லட்சத்துக்கு கார் வாங்குற, ஒரு 45 லட்சத்துல பூமி வாங்குற, கையில் நீ கோடி கோடியாக வாங்குறன்னு வச்சுக்க, உண்ட ஒரு நரம்பு வேலை செய்யலைன்னு வச்சுக்கோ, ஒரு நரம்பு வேலை செய்யலை, ஒரு நாக்கில் ஒரு ருசி வரலன்னு வச்சுக்கோ, எவ்வளவும் செலவழிப்பாய், அவ்வளவும் போனாலும்
அல்ல நினைச்சா, சோதிக்க நினைச்சா நீ நடு ரோட்டில் நாளைக்கே வந்து நிற்பாய். ஒரு ஆக்சிடெண்ட்டுக்கு போதுமா? ஒரு சின்ன ஒரு நரம்பு தளர்ச்சிக்கு நின்று பிடிக்குமா அந்த காசு பணம்? ஒரு புற்றுநோய் வந்துட்டு ஒரு கட்டி உனக்கு கேன்சர், நீ அவுட். அந்த வார்த்தை காது வழியா இறங்கினாலே இந்த காசு பணம் பொறுமதி இல்லாம போய்த்திருமே, நின்று பிடிக்குமா? இவ்வளவு ஹராமாக இந்த காசு பணத்தை வாங்குறோமே, ஒரு சின்ன ஒரு அல்லாவுடைய ஒரு சோதனைக்கு நின்று பிடிக்குமா அந்த காசு? முடியுமா? முடியாது. ஆனா அல்லாஹ் நாடினா நமக்கு பரக்கத் செஞ்சிட்டான்னு சொன்னா நாம உழைக்கிற ஒரு 100 ரூபாய் நமக்கு நிம்மதி தரும். நாம உழைச்சி கூலி தொழில் செஞ்சு காசெடுத்துக்கு வந்து சாப்பிட்டுட்டு நிம்மதியா தூங்கலாம். அல்லாஹ் நினைச்சா நம்மளை கோடீஸ்வரனாக்கலாம், லட்சாதிபதியாக்கலாம். சிந்திச்சு பாருங்க, சீதனை வாங்கினவன் எல்லாம் அப்படியே கோடீஸ்வரனா போய்த்தானா? அவ்வளவு மனவேதனைகள் அவனை சுத்திக்கிட்டே இருக்கும். எத்தனை பெருமூச்சு, எத்தனை வேதனை, எவ்வளவு மனக்குமரல்கள். அந்த பெண்ணை பெற்றவனுடைய தாய் தந்தையினுடைய மனக்குமரல் எவ்வளவு இருக்கும்? கூட பிறந்த சகோதரன் எல்லாம் கஷ்டப்பட்டு உழைக்கிறான், அவனுடைய வேதனை எவ்வளவு இருக்கும்? சிந்திச்சு பாருங்க. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இவ்வளவு படு மோசமான கொடுமையான ஒரு செயல் இந்த சீதனம் என்கிறோம். அல்லாவுக்காக வேண்டி நாங்கள் ஒரு இஸ்லாமிய சடங்கை பின்பற்றணும். தொழுகை அல்லாவுடைய தூதர் சொன்ன மாதிரி தொழணும் என்றால், நோன்பு அல்லாவுடைய தூதர் சொன்ன மாதிரி நோக்கணும் என்றால், திருமணமும் அல்லாவுடைய தூதர் சொன்ன மாதிரி திருமணம் முடிக்கணும். திருமணம் என்பது நம்மளை மனுஷனாக்குறது, அதுதான் நமக்கு இந்த சமூகத்தில் ஒரு கௌரவத்தை தர்றது. அதான் நம்ம முள்ளந்தண்டில் இருக்கிற வாரிசுகள் நம்ம கண்ணுக்கு முன்னால வந்து நிற்கிறதே இந்த திருமண பந்தல்ல தான். அதை தொடர்ந்து அவன் ஒவ்வொன்றும் பெறப்போகுது. இந்த திருமணம் ஹலாலா இருந்தால், இந்த திருமணம் நல்ல முறையில் இருந்தால் தான் அதை தொடர்ந்து வரக்கூடிய நம்முடைய வாரிசுகள், நம்முடைய அடுத்தடுத்த உழைப்புகள், நம்முடைய ஒவ்வொரு எட்டுக்களும் சுத்தமாக பரிசுத்தமாக இருக்கும். அல்லாஹ் ரிசுக் அளிப்பவன். அல்லாஹ் எழுதின ரிசுக்கில் ஒரு துளி தண்ணி கூட கிடைக்காம நாங்கள் மரணிக்க மாட்டோம். அல்லாஹ் எழுதாத ரிசுக்கில் ஒரு பருப்பு கூட நமக்கு கிடைக்கவும் மாட்டாதுங்கிற நம்பிக்கை, அந்த விதியை நம்பக்கூடிய நம்பிக்கை நமக்கிட்ட இருக்கணும். இருந்தா நிச்சயமா நாம ஒவ்வொருத்தரும் வீடு இல்லாம சீதனம் இல்லாம பெண்ணெடுக்க முடியும். நிச்சயமாக நம்முடைய வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய நம்முடைய ஒவ்வொரு ஆண் மகனுக்கும் சீதனம் இல்லாம கல்யாணம் முடிக்க நம்மளால முடிச்சு கொடுக்க வழிகாட்ட முடியும். நிச்சயமா நாம வாங்கின சீதனத்தை எப்படியாவது திருப்பி கொடுக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தை நம்மளால வைக்க முடியும். இது அல்லாஹ்வை பயந்து செய்யறது. நாளை மறுமையில் போய் அல்லாஹ்விடத்தில் நிற்கணும். ஹராமான சொத்து நமக்கு வெறக்கூடியா கூடாது அப்படிங்கிறத நாங்கள் என்ன செய்யணும்? புரிஞ்சு கொள்ளணும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர்களே, அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் மார்க்கத்தின் அடிப்படையிலேயே நம்முடைய திருமணத்தை நடத்தி, திருமணத்தில் உள்ள ஒவ்வொரு சடங்குகளையும் அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்த மாதிரி எடுத்து நடப்பதற்கு தௌஃபிக் செய்வானாக.